நேற்றைய தினம் நான் கர்த்தருடைய பாதத்தில் இரவு நேரத்தில், இங்கே வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தாங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆயத்தங்கள் செய்து பாடல்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இப்படின்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 11 மணி 12 மணிக்கு மேல் தான் எல்லாரும் இந்த இடத்துலேருந்து போனாங்க. 1 மணி 1.5 மணி வரைக்கும் அப்புறம் கீழேயும் நிறைய வேலைகள் செய்து விட்டு, ஒரு கூட்டம் நடத்துகிறேன்னா சும்மா இல்லை, அதுக்கு நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு ராத்திரி தான் எல்லாம் படுக்க போனாங்க. நான் அதற்கு பிறகு மேலே என் அறையில் நான் நாளைய தினத்தில் நடக்க போகிற கூட்டத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் நான் ஜெபித்தேன். காலையில் 1 மணி இருக்கும், 3 மணி நேரத்தில் நான் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்த பொழுது ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்தில் கர்த்தர் எனக்கு, நான் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறேன், ஒரு மலை பிரதேசம் போல் ஒரு பிரதேசம் இருக்கிறது, 4 அங்கு மேலிருந்து வானத்திலிருந்து இடியின் சத்தமும் மின்னலின் சத்தமும் கேட்குது. அந்த நேரம் ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கிறது. அந்த மலைப்பகுதி என்பது ஒரு இந்திய மலைப்பகுதியை போல இல்லை, இஸ்ரவேல் நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் மலைப்பிரதேசங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மலைகள் வெறும் ஸ்டோன் தான் இருக்கும், கல் மலையாக இருக்கும். அதில் வந்து ஒரு பயிர் பச்சையை பார்க்க முடியாது. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற மலைகளில் மரங்கள் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள், பயிர்கள் இருக்கும், நல்லா ஒரு பசுமையாக இருக்கும், காடுகள் இருக்கும். ஆனால் அங்கே மத்திய கிழக்கு நாடுகளில், இந்த ஈரான், ஈராக்கு, எகிப்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மலைகளில் பார்த்தீங்கன்னா கல் மலையாக இருக்கும், பிடிச்சி ஏறவே முடியாது, வழுக்கும், பெரிய பெரிய கல் மலைகள் இருக்கும். அதில் வந்து பல மைல் தூரங்கள், கண்ணு கட்டின தூரங்கள் வரைக்கும் வெற்று நிலமாக இருக்கும், சுற்றி மலை இருக்கும், வெறும் நிலமாக இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த இடத்துல அப்படி இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் ஒரு இடத்துல நான் போய் நிற்கிறேன். மப்பும் மந்தாரமாக இருக்கிறது, இடி விழுந்து கொண்டு இருக்கிறது, மழை பெய்கிறது மாதிரி இருக்குது, மின்னல்கள் பளிச்சு பளிச்சுன்னு விழுது. நான் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன், பக்கத்தில் யாரும் இல்லை. திடீரென்று நான் பார்க்கிறேன், மேலிருந்து 4 தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்க. அவர்களை தொடர்ந்து இன்னும் ஒரு 4 மனிதர்கள் இறங்கி வர்றாங்க. மேலிருந்து இவங்க எங்கிருந்துடா வர்றாங்கன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். அவர்கள் நேராய் வந்து என்னை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். ரொம்ப தூரத்தில் இறங்கினாங்க, அங்கிருந்து என்னை நோக்கி வருகிறார்கள். நான் அவர்களை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டு பயம் வருது எனக்கு மனசில். அது ஒரு இனம் புரியாத ஒரு பயம். தேவ தூதர்களை பார்ப்பதும் தேவனுக்கு அடுத்த தரிசனங்களை பார்ப்பதும் எனக்கு புதுசு இல்லை. ஆனால் நான் அவர்களை கண்டு பயந்ததில்லை. ஒரு மாதிரி ஒரு நல்ல பக்தி உண்டாகும், ஒரு பரவசம் உண்டாகும், எனக்கு ஒரு அச்சம். ஏதோ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யாமல் ஒருவரை பார்த்தால் ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றுமே, அது மாதிரி ஒரு அச்சம். யாராவது பார்த்துட்ட ஒரு ஹோம்ஒர்க் செய்யலை, நம்ம டீச்சரை பார்த்தோன்னே நமக்கு எப்படி பயம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயம். அவர்கள் 4 வருகிறார்கள். 4 கையிலும் ஒரு பெரிய ஆட்டு கொம்பு இருக்கிறது, அது வளைந்த கொம்பு, அதில் அபிஷேக தைலம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து தங்களுடைய அறையிலே கட்டி வச்சுருப்பாங்க, அதில் எண்ணெய் வைத்திருப்பார்கள். இவங்க 4 கொண்டாடுறாங்க, பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக. அதை கொண்டு வருகிறார்கள். அந்த 4 மனிதர்களும் பின்னால் வராங்க, என்கிட்ட வந்து கண்டிப்போடு கேட்குறாங்க, இதை நாங்கள் எங்கே இறக்கி வைக்கணும், எங்கே இறக்கி வைக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அம்பா போய் எங்கே இறக்கி வைக்கணும்னு கேட்டால் நான் என்ன சொல்ல, எங்கே இறக்கி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அது விளங்கவில்லை, எங்கே இறக்கி வைக்கணும்னு சொன்னான். அப்போ ஒரு 4 அபிஷேகங்கள், ஏதோ வந்து கர்த்தர் வந்து சொல்கிற ஒரு அனாயிண்டிங் பூமியில் இறங்கி வரணும். அது இறங்கி வருவதற்குண்டான இடங்கள் ஆயத்தமாக இல்லை, இதுதான் எனக்கு விளங்குச்சு. அப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க, வந்துருச்சு, இதை இறக்கி வைக்கணும், எங்கே இறக்கி வைக்கணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு முதல்ல நான் தரிசனம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இது ஒரு மாதிரி நெருக்கத்தில் நின்று என்னை பார்த்து அப்படி ரொம்ப கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்போ நான் ஒரு காரியத்தை, அதற்கு பிறகு முடிஞ்ச உடனே ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு மழை பெய்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் வெளியே மழை பெய்கிறது என்று நினைத்தேன், வெளியே ஒரு வேளை உண்மையிலே மழை பெய்யுது, இடி விழுகிற சத்தமெல்லாம் கேட்டுச்சு எனக்கு. அது ரொம்ப நேரம் வரைக்கும், இந்த தரிசனம் பார்த்த பிறகும் ரொம்ப நேரம் எனக்கு அது கேட்டது. அதற்கு பிறகு நான் உட்கார்ந்தது, நான் கண்ட தரிசனத்தை யோசித்து கொண்டே இருந்தேன். கர்த்தர் ஒரு காரியத்தை எங்களிடத்தில் வெளிப்படுத்தி பேசினது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. நல்லவேளை அந்த புஸ்தகம் வந்து இங்கே தான் இருந்தது. கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்கள் அடங்கின ஒரு புஸ்தகம். அது வந்து நான் ஒரு காப்பி வச்சுருப்பேன், மோகன் சிலாசரஸ் ஒரு அவங்க ஐயா ஒரு காப்பி வச்சுருப்பாங்க, பாஸ்டர் ஒரு காப்பி வச்சுருப்பாங்க. அது 4 கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வெளிப்படுத்தின சில தரிசனங்கள். அதில் ஒரு காரியத்தை நான் வாசித்து பார்த்தேன். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நினைங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் என்பதை குறித்து நாம் காரியங்களை செய்யலாம்.
சொல்றாரு, நீ போ, உன் தேசத்தை சுதந்திரித்துக் கொள் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் மறக்கவும் இல்லை, நிறைவேற்றாமல் அதை கைவிட போவதும் இல்லை. இந்த தேசம் உங்களுக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த தேசம் உன்னுடைய கால்கள் சுதந்திரிக்க போவதையும் உன்னுடைய வல்லமையை என்னுடைய வல்லமையை தேசம் கண்டுகொள்கிற நாட்களையும் நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றியும் நான் அழைத்து புதிய வாக்கு தத்தங்களை தந்து அவன் சுதந்திரிக்க போகிற தேசத்தை குறித்து பேசின பொழுது ஆபிரகாம் அதை சுதந்திரிக்க பல மைல் தூரம் அவன் நடந்து வர வேண்டியதாயிற்று. பல இடங்களிலே யுத்தங்களையும் சந்திக்க வேண்டியதாயிற்று. பல்வேறு விதங்களில் அவன் சோதனையை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. இவ்விதமாகவே அவன் என் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டான். அதை போலவே நான் உங்களோடு பேசி சொல்லுகிற என் வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி என் காரியங்களை நிறைவேற்ற ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ஆண்டவர் சொல்றார், இதுமே வர்றதுதான் முக்கியமான காரியம். அது வந்து இன்ட்ரோ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தண்ணீரினால் உண்டாகிற ஞானஸ்நானமானது ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறதும் கழுவுகிறதுமாக இருக்கிறது. ஆனால் ஆவியில் அவன் பெறுகிற ஞானஸ்நானமானதோ அவனை பரிசுத்தமாக்குகிறதும் என்னோட கூட அவனை இணைக்கிறதுமாக இருக்கிறது. வெளியே நீங்கள் தண்ணீரில் வாங்குகிற ஞானஸ்நானம் என்பது, அந்த அபிஷேகம் என்பது ஒரு அடையாளமாக இருக்குது. கடவுளுடைய பிள்ளை என்பதை உங்கள் பாவத்தை மன்னிக்கிறதற்கும் உங்களை பாவத்தை கழுவுகிறதற்கும் நான் கொடுத்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பெறுகிற ஆவிக்குரிய ஞானஸ்நானம், ஆவியிலே பெறுகிற ஞானஸ்நானம் என்பது உங்களை பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்னோட கூட இணைக்கிறதற்குமாக கொடுக்கப்படுகிறது. அக்னியிலே நீங்கள் பெறப்போகிற ஞானஸ்நானம் சத்துருவை சுட்டரிக்கிறதும் ஜனங்களை சுதந்திரிக்கிறதுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நெருப்பின் வல்லமையிலே நிரப்பப்பட்டவன் ஜனங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவான், ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்ளுவான். உங்கள் ஊழியங்களிலிருந்து புறப்பட போகிற திரளான ஜனங்கள் என் அக்னியினால் திரளான ஜாதிகளை சுதந்திரிக்க போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றது என்ன சொல்றார்னா, அபிஷேகத்துல ஒவ்வொரு அபிஷேகத்திலும் ஒவ்வொரு விளைவுகள் உண்டாகிறது. அபிஷேகம் எல்லாம் ஒரே மாதிரி அல்ல. ஏதோ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நம்ம தொட்ட உடனே கை தட்டி ஒரு பாட்டு பாடி அல்லது கொஞ்சம் அந்நிய பாஷை இல்லை. ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது நமக்குள்ள. ஒவ்வொரு காரியத்திற்காக ஒரு அபிஷேகமானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் சொல்றாரு, ஆவியிலே நீங்கள் பெறுகிற அபிஷேகமானது ஞானஸ்நானமானது, ஆவில ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு நம்ம சொல்லி அறிக்கை செய்து விட்டு விட்டு ஜெபம் பண்ணி காத்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இறங்கினாரே, அது வேற. அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்றால் உங்களை பரிசுத்தமாக்குகிறது, ரெண்டாவது உங்களை என்னோடு கூட இணைக்கிறது. இதுதான் அந்த அபிஷேகத்தினுடைய வேலை. அப்புறம் இன்னொரு அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் ஆவியில் அல்ல, அக்னியில் உண்டாகிற அபிஷேகம். அது தீ மாதிரி இறங்குகிறது. எதற்கு இந்த அபிஷேகம்? ஆண்டவர் சொன்னாரு, தம்முடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பெற்ற பொழுது சொன்னார், நீங்கள் பெற வேண்டிய வேறொரு அபிஷேகம் இருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுத்தேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆவியிலன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாமே, அவர் தண்ணீர்ல கொடுக்கறது இல்ல, ஆவியிலே ஞானஸ்நானம் கொடுப்பார். அதுதான் அனாயிண்டிங், அபிஷேகம் என்று சொல்லுகிறோம். அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாரு, அக்னியிலே ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அந்த அக்னியினால் ஒரு அபிஷேகம், அப்ப ஆவியில் உண்டாகிற அபிஷேகம், அக்னியில் உண்டாகிற அபிஷேகம். உங்கள் ஊழியத்தில் இந்த அக்னியினால உண்டாகிற அபிஷேகம் எதுக்கு? ஆவிலே உண்டாகிற அபிஷேகம் நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னு சொன்னா பரிசுத்தமாக்குகிறது. பரிசுத்தமாக்காத எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவி அல்ல. நீங்க பாவம் செய்யும்போது தட்டி கொடுத்துட்டு அதான் பலவீனம் தான்ப்பா தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாம நீ இருன்னு சொல்லிச்சுன்னா அது பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருந்தபோது அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு பாவத்தை நம்ம செய்ய நேரிட்டு விட்டால், ஒரு பாவத்தில் தடுமாற ஆரம்பிச்சுட்டா உள்ளே இருக்கிற ஆவி அலாம் கொடுக்கணும், நீ செய்தது தப்பு பாவம்னு சொல்லணும். அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சும்மா வேடிக்கை காட்டுவதற்கும் சுற்றி விழுவதற்கும் கைதட்டுவதற்கும் ஆட்பறிப்பதற்கும் பாட்டு பாடுவதற்கும் வீட்டுக்கு போவதற்கும் அல்ல. ஏதோ வந்து ஆராதனைக்கு வந்து நிற்கிறோன்னு இல்லை,
பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாழ்க்கை முழுவதும் டிராவல் பண்ணுவார். வாழ்க்கை முழுசு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் சர்ச்சில் மாத்திரம் இல்லை, சபையில் மாத்திரம் இல்லை, ஒரு கூட்டத்தில் மாத்திரம் இல்லை, ஒரு கூடுகையில் மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் அவர் இடைப்படுவார். அவர் என்ன செய்கிறாராம், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகம் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது, தினமும் பரிசுத்தமாக்குகிறது. தினம் எப்படி ஒரு மனிதன் குளிக்கிறானோ, தினம் எப்படி ஒரு முறை அவன் தன்னுடைய வஸ்திரங்களை துவைத்து அவன் அணிகிறானோ, எப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முகத்தை கழுவுகிறானோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தினசரி சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சுத்திகரிப்பை ஒரு மனிதனுக்குள்ளே கொடுக்கிறார். அதுக்கு தான் இந்த ஆவியின் அபிஷேகம். ரெண்டாவது நிச்சயமா, இந்த ஆவியின் அபிஷேகம் உங்களை கர்த்தரோடு கூட இணைக்கிறது. அவருக்கு லிங்கு, அவரும் நீங்களும், நீங்கள் பேசுவது அவருக்கு கேட்கிறது, அவர் பேசுவது உங்களுக்கு கேட்கணும். அவர் உங்களோட கூட தங்கி தாமரிப்பதற்காக அவர் உள்ளே வந்திருக்கிறார். இது வந்து அடிப்படையிலே நமக்கு கிடைக்கிற அபிஷேகம். ரெண்டாவது சொல்றாரு, நெருப்பிலே ஒரு அபிஷேகம், அக்னியிலே. இந்த அக்னி வல்லமையிலே நிரப்பப்பட்டவன் ஜனங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவான். இவன் இந்த அக்னி ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு என்ன செய்யும் தெரியுமா, அவன் திரளான ஜனங்களை மீட்கிறவனாய் மாறுவான். ஃபயர். இவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கல்ல, இந்த நெருப்பு என்பது எங்கே வந்து விட்டு போன, கெட்டு போன, தூரமாய் போன, பிடிபட்டு போன, பாவத்தில் சிக்கியிருக்கிற ஜனங்களை விடுவிக்கவும் சுதந்திரிக்கவும், அதுக்குத்தான் கர்த்தர் இந்த நெருப்பின் அபிஷேகத்தை ஒரு மனிதனுக்குள்ளே தருகிறார். நெருப்பின் வல்லமையிலே நிரப்பப்பட்டவன் என் ஜனங்களை அவன் திரளான ஜனங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவான், ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்ளுவான். உங்கள் ஊழியங்களிலிருந்து புறப்பட போகிற திரளான ஜனங்கள் என் அக்னியினால் திரளான ஜாதிகளை சுதந்திரிக்க போகிறார்கள். ஜனங்களை போய் மீட்டு சுதந்திரித்து அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற பொல்லாத பாவங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தான் ஃபயர், நெருப்பினால் ஒரு அபிஷேகம் வருகிறது. அந்த அபிஷேகத்தை வச்சு தான் நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது திரளான கனிகளை உங்களால் கொடுக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை எழுப்பி பயன்படுத்தின பொழுது, நீங்கள் திரளான ஜனங்களை சந்திக்க நேரிட்ட பொழுது, நான் அவர்களை எழும்பு வர பண்ணினதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஊழியங்களிலே இனி வருகிற நாட்களில் தேசத்தில் உங்கள் ஊழியங்களிலே அநேக புதிய பக்கங்கள் திறக்கப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அக்னினால் என் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்பதாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ அவர் நிறைய சொல்லிட்டே வர்றார், அக்னியிலே என்ன வரப்போகிறது, அக்னின் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெறும்பொழுது என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ரெண்டாவது இன்னொரு ஒரு காட்சியை கர்த்தர் காண்பிக்கிறார். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் உங்களுக்கு. உங்களிடத்திலிருந்து அந்த அக்னியான் ஞானஸ்நானமானது சுதந்திரிக்கப்பட்ட எவனும் ஒவ்வொருவனும் ஆயிரங்களையும் லட்சங்களையும் எனக்கென்று மீட்கிறவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிவைவல் வரணும்னு சொன்னால், எழுப்புதல் வரணும்னு சொன்னால், திரளான ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அப்போ அதுக்கு விசேஷித்தமான அக்னியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த நெருப்பு தான் இப்போ பூமியில் இறங்கி வரப்போகுது. இது ஒரு அனாயிண்டிங். இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன் தான் திரளான ஜனங்களை மீட்டு கொள்ள முடியும். எல்லாரும் சொன்னாலும் எல்லாரும் கேட்டுற மாட்டாங்க. இனி வருகிற அந்த எழுப்புதல் காலத்தில் ரோட்டு ஓரத்தில் நின்று டிராக்ஸ் கொடுக்கறது, தனித்தனியாக போய் வீடுகளில் போய் ஆட்களை போய் சந்திக்கிறது அப்படிலாம் இல்லை, மாசு கூட்டம் கூட்டமாக அபிஷேகத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு துரளான ஜனங்கள். பாருங்க, மோசே போன பொழுது இண்டிவிஜுவலாக பர்சனல் இவாஞ்சலிசம்லாம் பண்ணல, ஒரே மனிதன், ஒரு மனிதனுடைய வார்த்தை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மோசையின் காலத்தில் ஒரு ரிவைவல் வந்தது, எழுப்புதல். அது பேர் பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல். எழுப்புதலை பற்றி நான் நிறைய செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு காலத்தின் துவக்கத்திலும் எழுப்புதல் வந்து தான் அந்த காலம் ஆரம்பிக்கும். வேதத்தில் மூன்று பெரிய காலங்கள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், கடைசி காலம். மூணு காலம்தான் பெரிய காலம். அந்த மூணு காலத்தில் ஒவ்வொரு காலம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு எழுப்புதல் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். எழுப்புதல் என்றால் என்ன, திரளான ஜனங்கள் தாங்கள் பிடிபட்டிருக்கிற பாவத்திலிருந்தோ அடிமைத்தனத்திலிருந்தோ விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் ஒரு பெருந்துரல் கூட்டம் கொண்டு வந்து சேர்க்கப்படுவது. இது பேர் தான் ரிவைவல், இதுதான் எழுப்புதல். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் தாங்கள் இருக்கிற உலகத்தின் பிடிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு
தங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் வந்து சேருவது, அதுக்கு பேர் தான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் முதல்ல அந்த எழுப்புதல் வந்துருச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒரு புதிய பரிமாணம், ஒரு கால பரிமாணம் தோன்றும். இது ஒரு பெரிய அளவில் அந்த எழுப்புதல் வரும். பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், எதை பழைய ஏற்பாட்டு காலம்னு சொல்கிறோன்னா, கர்த்தர் மக்களோடு ஜனங்களோடு பேசி ஜனங்களுக்கு தன்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் சொல்லி, அவர் நடக்க வேண்டிய பாதையை சொல்லி, மனிதர்களுக்கு தேவனை ஆராதிக்க வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து ஒரு கூட்டம் ஜனத்தை தனக்குள்ளே கொண்டு வர போகிறார். அதுக்கு முன்னால் இருக்க காலத்தில் பாருங்கள், அதெல்லாம் இல்லை. எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், ஒருவன் எப்படி வாழணும், எந்த சட்டத்திட்டங்கள் கட்டளைகள் எதுவும் கொடுக்கப்படலை. பழைய ஏற்பாட்டு காலம் வந்த பிறகுதான் கடவுள் நேரடியாய் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வரையறைகளை வகுத்து விதித்து அவர்களுக்கு சொன்னார். அந்த காலம் வர்றதுக்கு முன்னால் ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் என்னென்னா, 400 வருஷம் அடிமைத்தனப்பட்டு கிடந்த பெரும் திரள் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள், 12 கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரு கணக்கு குறிப்பு சொல்றது, அங்கிருந்து புறப்பட்ட போது 24 லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அதிகமாகவும் இருக்கலாம். 24 லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு குறிப்பு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 24 லட்சம் பேர் புறப்பட்டாங்களாம். அவங்க தேசம் முழுவதும் எகிப்தில் பல இடங்களில் பரவி இருந்தார்கள். அவர்கள் எகிப்தியர்களால் அடிமைத்தனப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மீதியான் தேசத்தில் மோசையை கர்த்தர் சந்தித்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கற்பனையே பண்ண முடியாத காரியம் அது. கர்த்தர் மோசையை சந்தித்தார். மோசே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான் சாதாரணமாக போய். ஏன்னா அந்த ஊரில் ஒரு தப்பு பண்ணிட்டு, ஒரு கொலை பண்ணிட்டு, ஒரு தப்பிச்சு ஓடி போயிட்டார். மறுபடியும் எகிப்து போனால் பிடிச்சிருவானு உள்ளே. அதனால் அவர் போய் தன்னுடைய மாமனார் வீட்டில் தங்கிட்டு, எத்ரோ வீட்டில் தங்கிட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்து அந்த வனாந்திரத்தில் வந்து நிற்கிறார். கர்த்தர் அப்போ பேசுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஒரு முள் புதர் திடீர்ந்து ஒரு நெருப்பு பற்றி எரிகிறார். பார்க்குறார், ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தீ பிடிக்குது, செடி அப்படியே இருக்குது. அப்படி இந்த கிராஃபிக்ஸில் வர தீ மாதிரி வந்து தீ மாத்திரை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவருக்கு அது ஆச்சரியம். அதை பார்த்து பக்கத்தில் போகிறார். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, பக்கத்தில் வராது. நீ நிற்கிற அந்த பூமி பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறார். உன்னுடைய செருப்பை பாதரட்சையை கலட்டி போடுன்னு சொல்லார். கலட்டி போடுறார். யார் பேசுகிறா, சத்தம் கேட்குது, ஆளை காணும். அப்போ சொல்லுகிறார், நான் யெகோவாகிய தேவன், நானே இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பெயர் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு அவர் பேசி அவருக்கு சில கட்டளைகளை கொடுத்து, என் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவர்கள் பாவத்திலையும் உலகத்திலையும் அடிமைத்தனத்திலையும் சிக்கி இருக்கிறாங்க, அவர்களை மீட்கணும் என்று ஒரு மனிதனிடத்திலே சொன்னார். அந்த மனிதனிடத்திலே ஒரு கை கோல் தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கையில் யூடியூப் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, நல்ல வேகமாய் போகிற வாகனங்கள் இருக்கிறது, விமானங்கள் இருக்கிறது, ரேடியோ இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, டிவி இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது. ஒன்றும் அசைக்க முடியலை நமக்கு. இந்த ஆள் கையில் பாருங்கள், மோசே கையில் ஒரே ஒரு கை கோல் தான் இருந்தது. அவனை கர்த்தர் அழைத்து அவனிடத்துல கர்த்தர் பேசி அனுப்பினார். கர்த்தர் ஒரு மனிதனிடத்துல பேசி ஒரு கட்டளையை கொடுத்து அபிஷேகத்தை அனுப்பினான். அவனுக்கு வேறு எந்த வசதியும் தேவையில்லை. அவன் ஒருவனாகவே பெரிய காரியங்களை செய்து விட முடியும். அதான் தேவனுடைய பலம். அப்போ இந்த 24 லட்சம் பேருக்கும் அந்த செய்தி கொண்டு போகப்பட வேண்டும். எப்படி? கம்யூனிகேஷன் இல்லாத காலத்தில், ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத தூரங்களில் இருக்கும் பொழுது, பிரயாணம் பண்ண வேண்டும் என்றால் கூட அவங்க பல மைல் தூரங்கள் நடக்கணும். அந்த காலங்களில் பிரயாணங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தது என்று யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் அப்போலாம் பஸ் வசதி கிடையாது, இவ்வளவு வந்து வேகமாக எங்கேயும் போக முடியாது. ஜனங்கள் எகிப்தில் செதறி இருக்கிறாங்க, பல இடங்களில் அடிமைகளாக இருக்கிறாங்க. 24 லட்சம் பேர், இதை ஒரே ஆள் இவர் அங்கே கடந்து போகிறார். அவர் வந்து தேவன் தன் கைகளில் கொடுத்த காரியத்தை, அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார். இந்த செய்தி எந்த ஊடகமும் இல்லாமல், எந்த சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய பலம் இல்லாமல், எந்த மனித தொடர்பும் இல்லாமல், அது காட்டு தீ போல 24 லட்சம் பேருக்கும் புறப்பட்டது. இவன் யாரு? இந்த ஆள் உண்மையிலே தான் சொல்றாரா, அல்லது மேஜிக் பண்றா? ஏன்னா இவர்கள் வெறும் அற்புதத்தை பார்த்து மாத்திரம் திரும்பி விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இவர் செய்யற மாதிரியே காரியத்தை எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் செய்தார்கள். அவன் அன்னைக்கு மாத்திரம் செய்யலை, அவனுக்கு பொழப்பே அதுதான். ஏன்னா வந்து மேஜிக் பண்றது. அவர்கள் நிறைய மந்திரவாதிகளை பார்த்திருந்தாங்க. 400 வருஷம் அந்த தேசத்தில் மந்திரவாதிகளை பார்த்துருக்கிறாங்க. அவர்களுக்கு தண்ணீரை ரத்தமாக மாற்ற முடிகிறது, கைக்கோலை பாம்பாய் போட முடிகிறது. அதான் எப்போ பார்த்தாலும் செய்கிறானே அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகள்.
இதற்கு நடுவில் மோசே கைக்கோலை கீழே போட்டு பாம்பு பிடிச்சிட்டாருங்கிறதுக்காக இந்த 24 லட்சம் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நமக்கு நம்ப முடியல. அதனால இல்லை, இவர்களை அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இவன் சொல்லுகிற வார்த்தையை நம்ப வைத்தது. அது என்ன? அதுதான் தேவன் அவனுக்கு கொடுத்த அழைப்பு, தரிசனம், அபிஷேகம். பாருங்க, எந்த ஊடகமும் இல்லை, இந்த அற்புதம் என்பதே இல்லாத ஒரு தேசமும் இல்லை. நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லைங்க. ஒரு ஆள் ஒரு கம்பு எடுத்து இப்படி தண்ணியில் அடித்தா தண்ணீர் ரத்தமாய் மாறும் என்பதை பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். அவர் ஒருவரை பிரமித்தார்கள் என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது, லாஜிக் இருக்கிறது. அப்படி இல்லை, அவன் தான் இருக்கிறான், ஒரு பெரிய கடாமாடு மாதிரி இருக்கிறான். ஒரு 300 பேர் 400 பேர் உள்ளே இருக்கிறாங்க, எல்லா ஆளுக்கும் ஒரு கம்பு வச்சுருக்கிறாங்க கையில். ராஜாவுக்கு வேடிக்கை காட்டுவது வேலை. மோசே ஒரு அற்புதத்தை செஞ்சால் அவனும் அற்புதத்தை செய்வான், அந்த 400 பேரும் அற்புதத்தை செய்வான், 500 பேரும் செய்வான். மற்ற நாட்களில் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்க ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த மந்திரவாதிகள் ஜனங்களிடத்தில் போவது, அவர்களை மிரட்டுவது, அப்படி தான் இருந்திருப்பான். மாய வித்தைகளை செய்து காண்பிப்பது, மாய வித்தெல்லாம் ஒரே நாளில் செஞ்சிட முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் செஞ்சு அப்போ இதெல்லாம் பார்த்து பழகினவர்கள் அவர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை, தண்ணீரை ரத்தமாய் மாற்றுவது புதுசு இல்லை அவங்களுக்கு. அவர்கள் அடித்த உடனே ஈரும் பேனும் புறப்பட்டு வருவது புதுசு இல்லை, தவளைகள் புறப்பட்டு வருவது புதுசு இல்லை, கம்பை போட்டவுடனே பாம்பாய் மாறுவது புதுசு இல்லை. இவர்கள் இதை பார்த்தெல்லாம் பிரமிக்கலை, இதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று அவர்களை இழுத்தது. அது பேர் தான் அந்த அனாயின்றிங், அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். அந்த வார்த்தை வந்த உடனே இவன் இந்த மந்திரவாதிகளை போல் அல்ல, இவன் வேறு ஒரு விதத்தில் வித்தியாசமாயிருக்கிறான். இவனுடைய வார்த்தைகள் நம்மை இழுக்கிறது. 24 லட்சம் இஸ்ரவேலர்களும் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு 400 வருஷம் வாழ்ந்து வந்த தேசத்திலிருந்து புறப்பட சம்மதித்தார்கள். அது பேர் தான் எழுப்புதல். வந்துச்சா வரலையா? நடந்தது, அது பெரிய, அதான் எழுப்புதல். இன்னைக்கு நம்ம எழுப்புதலை கொண்டதுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம். எழுப்புதலை பற்றி பேச, எழுப்புதலை பற்றி செய்தி சொல்ல, எழுப்புதலை குறித்து ஜெபிக்க, அன்னைக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது. சின்ன டீம், மோசே, ஆரோன், யோசுவா, ஊரு, இப்படி ஒரு சின்ன டீம். அதில் இந்த அற்புதங்கள் செய்ய போகும்போது வெறும் மோசே தான், ஆரோன் தான், ரெண்டு பேர், ஒரு சின்ன குரூப்பு அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 24 லட்சம் பேருக்குள்ளும் அந்த வார்த்தைகளை பரவ வைத்து அவர்களை தாங்கள் நம்புகிற தேவன் தங்களை காப்பாற்றுவார் என்கிற விசுவாசத்தை கொடுக்க வச்சு இதுவரைக்கும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 400 வருஷம் அந்த ஊர்லேயே நிரந்தரமாக தங்கி அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அதே கலாச்சாரத்திலிருந்து அதுதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அந்த ஊரை விட்டு புறப்படுவானா? யோசிச்சு பாருங்கள். கொட்டி படுக்கை எடுத்துக்கொண்டு ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு எங்கே போகிறோம் தெரியாது. அங்கே போகிற இடத்துல நமக்கு வந்து வீடு வாசல் கிடைக்குமா தெரியாது. அங்கே நமக்கு தேசம் இருக்க தெரியாது. என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஆள் கூப்பிட்றாரு, போகிறோம். அவர்களை எதையும் யோசிக்காமல் யார் புறப்பட வைத்தார் என்று நினைக்கிறீர்கள்? அது ஒரு அபிஷேகம். அது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த அழைப்பை பெற்ற ஒரு மனிதன் அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அது காட்டு தீ போல பரவுகிறது. அதுதான் அவர்களை இங்கே இழுத்து கொண்டு வந்தது. அதுதான் இன்னும் மாதிரி இப்போ வந்து பாருங்கள், மைக் கிடையாது, மேடை கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, பாடகர் குழு கிடையாது, போடுவதற்கு புகை கிடையாது, கலர் பல்புகள் கிடையாது, கன்வென்ஷன் கிடையாது, கூட்டம் கிடையாது, ஒரே ஒரு ஆளு. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதைத்தான் அவர் சொல்றார், இதுவே கடைசி காலத்திற்கு என்று வைத்திருக்கிற என்னுடைய வல்லமையின் அபிஷேகம். இது அக்னியின் ஞானஸ்நானம், அக்னியிலே நான் கொடுக்க போகிற, என் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற ஞானஸ்நானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப 40 நாள் இயேசுவோடு கூட சுத்திட்டாங்க, நாள்ல அபிஷேகம் வருகிறது. அப்ப எத்தனை நாள் காத்திருந்தார்கள் என்றால், 50 இல்ல 40 போச்சுன்னா 10 நாட்கள் காத்திருந்தாங்க. என்ன நடக்கும் தெரியாது, அப்படியே மேல உட்காந்து எனி டைம் எங்கேயும் போக முடியாது. அந்த மேலடை வீட்டுல 120 பேர் காத்திருந்தாங்க. அப்ப ஜெபித்தார்கள், திடீரென்று ஒரு அற்புதம் நடந்தது. அந்த ஒரு கூடி வந்த இடம் அசைக்கப்பட்டதாம். அதான் ஆச்சரியம், கூடி வந்த இடம் அசைக்கப்பட்டது. இது பிறகு எவ்வளவு இடங்கள் அபிஷேகம் இறங்கி வர்றதை பார்க்கிறோம். ஜனங்கள் தான் செய்யறாங்க, ஜனங்கள் தான் ஆடுறாங்க, கீழே விழுறான். கட்டடம் ஆடுமா? கட்டடமே நடுங்கிச்சான். அந்த அனாயின் ஒரு பெரிய புயல் காப்பை போல ஒரு காற்று அந்த அறையை நிரப்பிட்டு முழுவதும், அந்த இடம் முழுசு பெரிய சத்தம், ஒரு பெரிய புயல் காற்றின் சத்தம். இவங்க எல்லாம் அப்படி கண்ணை திறந்து பார்க்கறாங்க பயந்து. கண்ணை திறந்து பார்த்தால் அவருடைய கண்களுக்கு அக்னிமயமான நாவுகள் காணப்பட்டு ஒரே நேரத்துல 120 பேருக்கும் தரிசனம்.
நம்ம பாக்குறோம், நீங்க ஒரு தரிசனம் பாப்பீங்க, பக்கத்துல இருக்காம வேற ஒரு தரிசனம் பாத்துட்டு இருக்கோம். கர்த்தர் இவருக்கு ஒரு காரியத்தை காண்பா, பக்கத்துல இருப்பான், இன்னொரு தரிசனம் பார்ப்பாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் ஒரே காரியத்தை பார்த்தார்கள். அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் தலைகளின் மேல் வந்து அமர்ந்தது. எல்லாரும் சத்தமா அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஒரு பற்பல பாஷையிலே கர்த்தரை துதித்து வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. சத்தம் வந்துச்சு மேல. கீழே வந்து பண்டிகை நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் தேசத்துல பண்டிகை என்பது ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி மேலம்லாம் அடிச்சு நல்ல வாத்தியக்கரில் வச்சு டான்ஸ் வேற டான்ஸ் போட்டு ஒரு பண்டிகை வந்தால் விட மாட்டார்கள் யூதர்கள். இப்பவும் நீங்க பாக்கலாம், நீங்க அந்த இடங்களை போய் பாத்தீங்கன்னா 12 வயசு ஆச்சு ஒரு பையனுக்குன்னு சொன்னா அவனை வந்து திருச்சட்டத்தின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை அவன் வந்து ஒரு இந்த மேஜர் ஆன மாதிரி அது வந்துச்சுன்னா அந்த பையனை வந்து அப்படி அலங்காரம் பண்ணி பூ எல்லாம் போட்டு அந்த பையனை ஒரு 4 பேர் சேர்ந்தவனை ஒரு சின்ன பள்ளத்துல தூக்கி வச்சு நான் பாத்துருக்கேன் நேரடியா. அதுல தூக்கி வச்சுட்டு முன்னால போகும் மேலமெல்லாம் அடிச்சு நம்ம ஊரே தான் அதே மாதிரி முன்னால டான்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே கத்திக்கிட்டே போவானுங்க. ஊரு முழுசு அன்னைக்கு திருவிழா, ஊரு முழுவதும் இங்க பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த வீட்டுக்குள்ள ஒரு 120 பேர் கூடி சத்தம் போடுறாங்க. நம்ம பாருங்க, மாசம் மாசம் இந்த மேலறை வீட்டுல 800 பேர் சத்தம் போடுறோம். ஆனா அந்த 120 பேர் சத்தம் போட்டாங்க. அவர் மேல அந்த அக்னி இறங்கிட்டு சத்தத்தை கேட்ட உடனே வெளியே வரையும் வெளியே சத்தம். அது நிசப்தமான ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தர் ஆள் அரவம் இல்லாத ஒவ்வொரு கத்தனா எல்லாரும் வந்துருவாங்க. கீழே ஏற்கனவே மேல அடிச்சுட்டு இருக்கிறான், டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான், பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, குழல் ஊதி கொண்டிருக்கிறார்கள். வெளியே ஒரே சத்தமா இருக்கு, பண்டிகை சத்தமா இருக்கு. அதற்கு நடுவுல மேலறை வீட்டுல வெறும் 120 பேர் சத்தம் போட்டாங்கம்மா. நம்ம வந்து இதே தெருவுல 800 பேர் மாசந்தோறும் சத்தம் போடுறோம், ஜெபிக்கிறோம், பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துக்கிறோம், கன்வென்ஷன் நடத்துறோம், 10,000 பேர் கத்துறோம், சத்தம் போடுறோம். அப்படிதான் இருக்குது. இவர்கள் 120 பேர் சத்தம் போட்டாங்க. இந்த சத்தம் வீதியில் கேட்கிற சத்தங்கள் எல்லாம் மேற்கொண்டு ஜனங்களை தன்னிடத்திலே இழுத்து. ஏன்னா இது வெறும் சத்தம் அல்ல, அக்னியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தம். அதனாலதான் அந்த சத்தத்தில் ஒரு வித்தியாசம் இருந்தது. என்ன எரிசலேமின் சத்தம் என்பது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான காரியமா, நடக்காத சம்பவமா? ஜனங்களுக்கு சத்தத்தை கேட்ட உடனே என்னமோ நடக்கிறது என்று கேட்டு மேல வந்து முண்டி அடித்துக் கொண்டு ஏறினார்கள். அது ஒரு பெரிய கட்டடம், இப்பவும் இருக்கு, நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம் அந்த இடத்த. பெரிய ஒரு ஹால், அது கிட்டத்தட்ட ஒரு 1,000 பேர் ஒரு 500 பேர் அது உட்காரலாம். பெரிய ஹால், கல்லுல கட்டப்பட்ட ஒரு வீடு, அப்பர் ரூம் இப்பவும் இருக்கு. அதன் மேல ஒரு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் வந்து என்ன சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பாக்குறாங்க. பார்த்த பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா பேசுறதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு இது என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இவர்கள் எல்லாம் மதுபான வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது பேதுரு எழுந்து பேசினான். பேதுரு எழுந்து பேசினார். என்ன பிரசங்கம் பண்ணார் பாருங்க. ஒரு மூடி பேசின மாதிரி பேசல, ஒரு தினகரன் ஐயா பேசின மாதிரி பேசல, ஒரு அறைகூவல் விடுத்து பேசல, ஒன்னும் பேசல. நடந்த சரித்திரத்தை சொன்னா, நீங்க போய் வீட்டுல படிச்சு பாருங்க பேதுரு என்ன பேசினாருன்னு. இந்த பிரசங்கத்தை கேட்டு யாராவது மனம் திரும்புவானா யோசிச்சு பாருங்க. அது சொன்னா நீங்க இயேசுவை சிலுவையில் அறிஞ்சிட்டீங்க, ஆபிரகாம் இப்படிதான் வந்து ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தாரு, இந்த பழைய ஏற்பட்ட கதையை சொன்னாரு. அப்ப இவர்கள் பிரசங்கத்தினாலும் ரட்சிக்கப்படல, சத்தத்தினாலும் ரட்சிக்கப்படல, அதை தாண்டி வேற ஒன்று அவர்களை இழுத்துக் கொண்டு வந்தது. அதுதான் தேவனுடைய வல்லமை. இந்த மனுஷனுடைய சத்தத்தில் உண்டானதல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நாள் உண்டானது. அவன் எழுந்திருந்து பிரசங்கம் பண்றான், பிரசங்கத்தினால் அல்ல, அவன் பேசுகிற துணி, அவன் பேசுகிற வார்த்தை, அவனை பயன்படுத்துற அவனுடைய வார்த்தையில் இருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, அதுல ஒரு நெருப்பு அக்னி இருந்து ஜனங்கள் அப்படி திகைச்சு போனாங்க. ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் கலிலேயராகிய மனுஷர் அல்லவா, தங்களுடைய சொந்த மொழி அவர்களுக்கு ஒழுங்கா பேச தெரியாது, சொந்த மொழியிலே அவர்களுக்கு வந்து இலக்கணமாய் இலக்கியமாய் பேச தெரியாது, தப்பும் தவறுமாய் பேசுவார்கள். இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று அவரிடத்துல சொன்னான். அது ஆபிரகாம் காலத்திலிருந்து கதை சொல்றாரு அவரு. அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அன்றைய தினம் 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம் ஒரு சத்தத்துல. நம்மளும் எவ்வளவு தர சத்தம் போடுறோமே, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? ஏனென்றால் இது அபிஷேகத்தில் நிறைந்தவர்களின் சத்தம், இது அபிஷேகத்தில் நிறைந்தவருடைய பிரசங்கம், இது அபிஷேகத்தில் நிறைந்தவருடைய செய்தி. அதுதான் ஜனங்களை இழுக்கும். இந்த இழுப்புதல் வந்தவுடனே அது அந்த தீ, காட்டு தீ போல பற்றி
3000 பேர் ஆர்ந்தது, அடுத்து 5000 பேர், அப்புறம் 7000 பேர் பெருகிக் கொண்டே வந்த தினம் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டே வந்தார். சீஷர்களின் தொகை எருசலேமிலே பெருகிற்று என்று எழுதியிருக்கிறார். 120 பேர் போட்ட சத்தம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வெறும் 120 பேர் தான், 120 பேர் போட்ட சத்தம் 10,000 பேர், 15,000 பேரை ஈர்த்தது. இந்த எழுப்புதல் வந்த பிறகு புதிய ஏற்பாட்டு காலம் மலர்ந்தது. அதே போல இன்னொரு எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் வந்த பிறகுதான் கடைசி காலம் வரப்போகிறது. கடைசி காலத்தின் கட்டளைகள், சட்டங்கள், ஊழியர்கள் எல்லாம் எழுப்ப போறாங்க. இந்த எழுப்புதல் வர வேண்டுமானால் இந்த எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு அபிஷேகங்கள் மேல் வர வேண்டும். மோசையின் மேல் வந்ததை போல, 120 பேரின் வந்தது அவரின் மேல் வந்ததை போல ஒரு வித்தியாசமான வல்லமை. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அக்னியினால் உண்டாகிற அபிஷேகம். இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இதுவனை ஒருவனும் கட்ட முடியாது. புதிய ஏற்பாட்டு கால அபிஷேகத்தை பெற்றவர்களை மிரட்டி பார்த்தாங்க. ஆசார் உள்ள கொண்டு இயேசு என்கிற பெயரை எங்கேயும் சொல்லக்கூடாது, ஜெயில வச்சு சொல்லி மிரட்டி பார்த்தாங்க. எவனும் ஒன்றும் யாரையும் செய்ய முடியல. அதான் இரும்பு துறைகளை போட்டு என் ஜனத்தை கட்ட முயற்சித்தாலும், இரும்பு துறைகளை போட்டு என் ஜனத்தை அவர்கள் செயல்பட்டவர்களாய் மாற்ற முயற்சித்தாலும், பொல்லாதவர்கள் தீவிரமாக எழுந்தி கடைசி காலத்தில் கிரியை செய்து என் ஊழியத்தை முடக்கி போட்டு அவர்களை செயலற்றவர்களாக்குவதற்கு எத்தனம் செய்தாலும், இந்த அக்னி, இந்த அக்னியினால் நிரப்பப்பட்ட எவனும் சகல தடைகளை சுத்தரித்து வெளியே புறப்பட்டு வருவான். அவனை ஒருவனும் கட்டவும் கூடாது, ஒருவனும் அவனை மறுக்கவும் முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு அபிஷேகம் வருமா? இது சும்மா எல்லாம் வராது. இந்த அபிஷேகம் வந்தா தான் அப்படி நடக்கும். இந்த அபிஷேகம் வந்தால் தான், இதே 120 பேரை அபிஷேகம் வர்றதுக்கு முன்னால வேறு கோலத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். வீட்டுக்குள் அடைத்துக் கொண்டு பயந்து கொண்டிருந்தவர்கள், ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னால இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல முடியாதவர்கள், தங்களை மறைத்து ஒழித்துக் கொண்டு எங்க வந்து இயேசுவை பிடிச்சமா நம்மளை பிடிச்சுவாங்களோன்னு பயந்து கொண்டிருந்தவர்கள், இந்த அபிஷேகம் வந்த பிறகு வேற மாதிரி மாறிட்டாங்க. இவங்க போட்ட சத்தமே ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பித்தது. இவர்கள் சொன்ன பிரசங்கம் ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பித்தது. அவர்கள் கையிலிருந்து புறப்பட்ட அற்புதம் ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பித்தது. திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு அங்கே தேசத்துல கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற சீஷர்களின் தொகை பெருகிட்டு கவர்மெண்ட் நடுங்குது. ஆசாரியர்கள் பயப்படுகிறார்கள். இவர்களை இதற்கு காரணமான அப்போஸ்தலர்கள் அழைத்து மிரட்டுறாங்க, இனி நீங்கள் இயேசு என்ற பெயரை சொல்லக்கூடாது என்று சொல்லி. யாரும் அவனை கட்ட முடியவில்லை. அற்புதம் பெற்றவனை கூட கட்ட முடியல. அவங்க சொல்றாங்க, உன்னை யார் இப்படி, நீ வந்து இதுவரைக்கும் வாசல் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்த, கண்ணு தெரியாதவனா இருந்த, நடக்க முடியாதவனா இருந்த, வந்து இதுவரை பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், ஏன் இப்ப வந்து நீ உனக்கு என்ன நடந்தது, எப்படி நடக்கிறேன்னு கேட்டான். அஞ்சன எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் இப்படி உட்கார்ந்து இருந்தேன், ஒருத்தர் வந்தார் எழுந்து நிட என்று சொன்னால் நடக்கிறேன், இனிமே இதை பத்தி சொல்லக்கூடாது அப்படிதான் சொல்லுவேன் சொன்னான். அதான் இந்த அபிஷேகத்துடைய தன்மை, அதுதான் இந்த அபிஷேகத்தை கட்ட முடியாது. நெருப்பு பிடிச்சுன்னா அது பரவி கொண்டே வருகிறதை போல பரவும். இந்த அபிஷேகம் வரணும். அப்ப ஆண்டு சொல்றாரு, அதற்காக அல்லவோ புதிய காலங்களில் ஜெபிக்கும்படிக்கான இந்த அபிஷேகத்தை இதுவரைக்கும் நான் மறைத்து வைத்தேன். இந்த அபிஷேகம் இனி வருகிற காலங்களில் அத்தியாவசியமான தேவையா இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலே அது துவங்குகிறதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலில் இது ஒரு சில இடங்களில் மழை தூறல்கள் துவங்குகிறதை போல இங்கொன்றும் அங்கொன்றுமாக புறப்படும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, மழை விழுகும் போது அந்த அங்கங்க அப்படி ரெண்டு ட்ரெஸ்ல அப்படி விழுற மாதிரி முதல்ல அது இங்கொன்றும் அங்கொன்றுமாக புறப்படும். வர வர அது விருத்தியாகி நீங்கள் கூடுகிற எவ்விடத்திலும் ஒரு புதிய வல்லமை இறங்குகிறதை பார்ப்பீர்கள். நீங்க கூடுகிற எல்லா இடத்துல ஒரு புது பலம் உங்கள் மீது இறங்குகிறதை பார்ப்பீர்கள். பாருங்க, நான் வந்து ஒரு ஒரு வரியை விட்டுட்டேன், அதுல போட்டிருக்கு, இனி வருகிற வருடத்தில் இருந்து அது துவங்குகிறதை பார்ப்பீர்கள். முதலில் இது ஒரு சில இடங்களில் மலைத்துறைகள் போல துவங்கும், இங்கொன்றும் அங்கும் ஒன்றுமாக புறப்படும், வர வர அது நிறுத்தியாகி நீங்கள் கூடுகிற எவ்விடத்திலும் ஒரு புது வல்லமை இறங்குகிறதை பார்ப்பீர்கள். அப்ப சொல்றது, இந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு அக்னியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவன் அவனுடைய அடையாளத்தையும் அவன் செய்ய போகிற கிரியைகளையும் நான் உங்களுக்கு சொல்லட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். என் அக்னியினால் நிரப்பப்பட்டு
என்னுடைய ஆவியிலே மூடப்பட்டு என் அக்கினியால் புடமிடப்பட்டு என் வல்லமையினால் நிரப்பப்பட்டவன் அவன் தன் வாயை திறந்து பேசினாலே கேட்கிறவனுக்குள்ளே அணை உண்டாகும். அவன் தன் கைகளை நீட்டினால் அணை பற்றிக் கொள்ளும். ரோபரி வாக்குத்தம் பாருங்க, இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை நிரப்பிவிட்டால் அவன் வாயை திறந்து பேசினாலே கேட்கிறவனுக்கு அணல் உண்டாகுமா? இயேசு அப்படித்தான் எம்மா ஊர் போய் கொண்டிருந்தார். போயிட்டு இருந்த போது இயேசு அவர் இயேசுன்னு தெரியாம அவருடைய சீஷர்கள் போனாங்க. இயேசு ஒரு வயதான பெரியவர் மாதிரி கூட போனார், அவரை காமிக்கல. இயேசு அவரை பார்த்து கேட்டார், எருசலேம்ல என்னங்க விசேஷம், பேசிட்டு போறீங்களே, தெரியாதாயா நீர் ஊருக்கு புதுசா? வந்து இயேசு என்ற ஊருக்கு இருந்தாரு, நாங்க சும்மா வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், இவர் வந்து எங்களை வலையை விட்டு பின்னால வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நாங்களும் வலைகளை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம். அது இப்ப எங்க இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது, எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம். 3.5 வருஷம் நல்லா இருந்துச்சு. அவர் போற இடத்துல எல்லாம் நாங்களும் பின்னாலே போவது, வர்ற ஆட்களை வந்து பார்த்து மிரட்டுவது, அதெல்லாம் ஐயா தொட முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, அதெல்லாம் வரக்கூடாது, வரிசையில வான்னு சொல்றது, பிள்ளைகள் வந்து அதப்படுறது, அது ஒரு சந்தோஷம். அவர் எல்லாம் நாங்க அப்படி வந்து நல்ல மகிழ்ச்சியா போனோம். ஜனங்கள் கூட்டம் நெருக்கி கொண்டு வரும், அவரையெல்லாம் கட்டுப்படுத்துவது நல்லாதான் இருந்துச்சு. திடீர்னு பாருங்க, இந்த இயேசு அவரை பிடிச்சு அவரை கொண்டு சிலுவையில் அறைந்து அவர் மேல குற்றங்களை சுமத்தி, ஒரு குற்றம் செய்யலைங்க, நாங்கெல்லாம் ஒன்னாத்தான 12 பேர் குற்றங்கள் ஒண்ணுமே செய்யல, அவரை பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சு இவர் பாருங்க அப்படின்னு கேட்டுட்டேன். இயேசுக்கே சுவிசேஷம் சொன்னது நம்ம ஆளுக்குதான், இயேசுக்கே சுவிசேஷம் முழுசா சொன்னாங்க. அவரும் இடையில ஒண்ணுமே சொல்லு, நீங்க சொல்ற என்னை பத்தான்னு சொல்லவே இல்லை, அவர் பேசாம கேட்டுவார். அப்ப எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இயேசு வந்து இடையில சொல்லிருக்கலாமே, அப்ப நான் தானே அப்பான்னு சொல்லலாம், ஏன் சொல்லல அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அப்பதான் ஒரு காரியம் எனக்கு தோன்றிட்டு, இவங்க வந்து ஒரு அறியாத ஒரு மனுஷனிடத்துல சுவிசேஷம் சொன்னால் எப்படி சொல்லுகிறாருன்னு பார்ப்போம், ஒரு டெஸ்ட். ஏன்னா சில ஆளுக்கு வந்து உற்சாக மீதியில கொஞ்சம் கூட சொல்லிடுவான், எதையாவது கூட்டி சொல்லிடுவான். இவன் கரெக்டா தான் சொல்றான்னா, அல்லது எதையாவது தன்னுடைய சொந்த சரக்கை சேர்த்து விடுறானா, என்னதான் சொல்லுகிறாருன்னு பார்ப்போம். தெரியாத ஒரு ஆள் வந்து இவரிடத்தை மாட்டிக்கொண்டால் இவர்கள் சுவிசேஷத்தை எப்படி சொல்லுகிறார் பார்ப்போம்னு டெஸ்ட் வைக்கிறதுக்கு தான் இயேசு தெரியாத பெரியவர் மாதிரியே கேட்டுக்கொண்டு இருந்தார். கடைசியில் அவர்கள் வந்து தங்க வேண்டிய இடம் வந்த பொழுது அவர் வந்து அப்பால் போகிறவர் போல காமிச்சார். சரிங்க, நான் போக வேண்டிய இடம் வருது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசான பெரியவர் போறார். உடனே இங்க இருந்து சீஷர்கள் சொல்றாங்க, இருட்டுல எங்க போக போறீங்க, தட்டு தேடு மாதிரி இங்க கூட நீங்க ராத்திரி தங்கும் என்று இயேசுவை அழைத்தார்கள். இயேசு உள்ளே தங்கினார். தங்கிட்டு ராத்திரி சாப்பிட வேண்டிய நேரம் வந்து அவர் அப்பத்தை எடுத்து பிட்டார். அப்படியே அந்த பிட்ட ஸ்டைல பார்த்து இது நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம். இவர் என்னதான் வேஷத்துல இருந்தாலும் தெரிஞ்சிருச்சு, அவர் அப்பத்தை எடுத்து வானத்தை நோக்கி காமிச்ச பிட்ட உடனே இயேசு சொல்லவான் கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப சொல்றாங்க, நீர் எங்களுடன் இந்த காரியத்தை பேசும்போது எங்கள் இருதயத்துல அனல் உண்டாயிற்று. அனல் பேசும்போதே ஒரு அனல், ஒரு அக்னி, பேசு பேசும்போது அனல் உண்டாயிற்று. எங்கள் இருதயம் பற்றி எரியவில்லையா? அந்த காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லும் பொழுது எங்களுடைய இருதயம் எங்களுக்குள்ளே பற்றி எரியவில்லையா என்றார்கள். கர்த்தர் சொல்ல, இந்த விஷயம்தான், இந்த வல்லமையிலே நிரப்பப்பட்டவன் வாயை திறந்து பேசினாலே ஒரு அக்னி கேட்கிறவருடைய இருதயத்திலே பற்றி எரியும். சும்மா பேசினாலே, ஒரு கான்வர்சேஷன் பேசினாலே இந்த அக்னியானது அவருடைய இருதயத்திலே பற்றி எரியும். கையை நீட்டினால் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை பார்ப்பீர்கள். அதில் பற்றி கொள்ளும் அப்படியே முதல்ல அப்படி உள்ள கனகன கனகன் இருக்கும், கையை மாத்திரம் நீட்டினீங்கன்னா அவ்வளவுதான் கீழே விழுந்துருவோம். குதீர் என்று சொல்லி ஒரு தீ அவனை பற்றி கொள்ளும். நெருப்பை அணைக்க ஒருவன் முயற்சி செய்து அதன் மேல் ஒரு போர்வையை போடுவோம் என்று சொல்லி போட்டால் அவன் போடுகிறது எதுவும் அதன் மேல் பற்றி கொள்ளும். ஒரு ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அது மேல போட்டு அணைச்சுவோம்னு போட்டா எதை தூக்கி போட்டாலும் அது பற்றி கொள்ளுமா? தீல இவர்களை பேசப்படக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டா சட்டம் தீபிடிச்சிடும். இவர் மேல கண்ணை போட்டு சபையை உடைக்கணும் சொல்லி ஒருவன் வந்தால் அவன் பற்றி கொள்ளுவான் சொல்றாரு. இந்த போர்வன உண்மையிலே போர்வையா? அவர்கள் பேசக்கூடாது என்று விதிக்கப்படுகிற எந்த சட்டமும் இந்த தீயை பிடித்துக் கொள்ளும். சட்டத்தை போடுகிறவன் கதறி கண்ணீர் விட்டு கத்தனை சொல்ல ஆரம்பித்து விடுவான். அதான் சொல்றான், போர்வையா போடுற, இவனை பேசக்கூடாது என்று கட்டளையிடுகிறாயா, இவனை அணைத்து விடலாம் என்று யோசிக்கிறாயா? முடியாது, தப்பிக்கொள்ளும். அதான் வேதம் சொல்லுகிறேன். இந்த வல்லமையில் நிரப்பப்பட்ட அக்னியில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவன் அவனுடைய அடையாளம் இது. நெருப்பை அணைக்க ஒருவன் முயற்சி செய்து அதன் மேலே ஒரு போர்வையை போடுவோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் பேர் புறப்பட்டு அவன் போட்டால்
அவன் போடுகிற எதுவும் இந்த நெருப்பினால் பற்றி கொள்ளும். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை வருகிற அந்த அபிஷேகத்தின் அடையாளம் தீவிரப்படும் பொழுது என்னால் நிரப்பப்பட்ட, என் அக்னினால் நிரப்பப்பட்ட கண் பார்வை உற்று பார்க்கும் பொழுதே அவன் பார்வையிலே கூட அந்த அபிஷேகம் புறப்பட்டு போய் பார்க்கிற இடத்தில் பற்றி கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். கையை நீட்டி தொட்டாத்தான் இல்ல, ஒருவனை உற்று பார்த்து பாருங்க, வசனத்துல போட்டிருக்கு. ஒருவன் அங்க வந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான், பேதுரு அவனை உற்று பார்த்து, உற்று பார்த்து போட்டிருக்கல, பார்வையில ஒரு அபிஷேகம். அவன் உற்று பார்த்த பொழுது அந்த வல்லமை அவனை பிடித்துக் கொள்ளும், அந்த அபிஷேகம் அவனை மூடி போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண் பார்வை பார்க்கும் பொழுதே அவன் பார்வையில் கூட அந்த அபிஷேகம் புறப்பட்டு போய் பார்க்கிற இடத்தை பற்றி கொள்ளும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று தொடுகிற எவனும் அந்த அக்னியினால் பற்றி கொள்ளப்படுவான். தீ பிடிச்ச ஆளை போய் தொட்டம்னா அந்த தீ நம்மளுக்கு தொடுங்கல. கர்த்தர் சொல்ல, இதுவரைக்கும் நீங்க பெற்றுக் கொண்ட அபிஷேகத்துல உன்னை வந்து தொட்டா அடிச்சா உன் மேல அடி விழுகுது, ஆனா இப்ப நீ நெருப்பா இருக்கிறதுனால உன்னை ஒருவன் தொட விரும்பி தொட்டால் அந்த நெருப்பு அவனை பற்றி கொள்ளும். ஒரு ஆள் அப்படி தீ பிடிச்சி ரோட்ல ஆள் ஓடிட்டு இருக்கிறான், ஐயோ உன்னை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்க போய் பிடிச்சீங்கன்னா அந்த தீ உங்களை பிடித்துக் கொள்ளும். அதான் இங்க சொல்றாரு, ஒருவன் உங்களை கொல்ல முயற்சி செய்து, ஒருவன் அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்து தீமை செய்ய வேண்டும் என்று மன விருப்பத்தோடு ஒருவேளை ஒருவன் உங்களை தொட்டால் அந்த அக்னி தொடுகிறவனையும் பற்றி கொள்ளும். சவுல் அப்படித்தான், பவுலாய் மாறின பொழுது அவருக்கு தெரியாது, அவர் நினைச்சார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேல் கை போடுவதற்காக புறப்பட்டு போனவன், அவர்கள் மேல் அவர்களுக்கு தீமையை கொண்டு வர புறப்பட்டு போனவன் கர்த்தர் அவனை நடு வழியில சந்தித்தான், அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். இது நம்ம தேசத்துல நடக்கும். அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று அவனை பற்றி கொள்ளும். அக்னியை தொடுகிறவனும் அக்னி எவனை தொடுமோ அது அவனை பற்றி கொள்ளும். ஒருவன் வந்து நம்மளை தொட்டாலும் அவனை அக்னி பிடிச்சிக்கும், நாம் போய் ஒருத்தனை தொட்டாலும் அக்னி அவனை பிடித்துக் கொள்ளும். கர்த்தர் சொல்லுவாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனும் நொறுங்கி போவான், இவன் எதுன்னு அந்த கல்லு யார் மேல விழுகுதோ அப்போ அவன் நொறுங்கி போவான். அது மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு இங்க, இது தீ, நீ போய் ஒருவனை தொட்டாலும் ஒருவன் வந்து உன்னை தொட்டாலும் எஃபெக்ட் ஒண்ணுதான், தொட்டவன் செத்தான், அவ்வளவுதான் முடிஞ்சு. அவன் அந்த நெருப்பினால் பிடிக்கப்பட்டான். அப்ப அப்படி பற்றி கொள்ளத்தக்கதான அக்னியின் அபிஷேகம் இனி வருகிற நாட்களிலே தீவிரமாய் வருகிறது. அது உங்கள் மூலம் அது ஆரம்பமாக துவக்கப்பட போகிறது என்று கர்த்தர் நமக்கு அடையாளமாய் சொல்லி இருக்கிறார். அன்றும் என் கண்களுக்கு முன்பாக நான் இன்னொரு தரிசனத்தை பார்க்கிறேன். முந்தி நான் பார்த்ததை போல திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பல ஏக்கரா தூரத்துல ஜனங்கள், வானத்திலிருந்து இடி முழக்கங்கள் உண்டாகி பெருமழை சொரிவதை போல அந்த மழை தீவிரமாவுடைய மேல தலையில வந்து விழுகிறது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இந்த அபிஷேகம் எப்படி பார்த்த அபிஷேகம்னா, இது அணைகளை உடைக்கிறது. இதுவரைக்கும் வந்து தேசத்துல கர்த்தருடைய வல்லமை போக முடியாதபடி பல அணைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, பல தடுப்பு சுவர்கள். கவர்மெண்ட்ல ஒரு தடுப்பு, இந்த பொல்லாத ஊழியக்காரர்கள் அது ஒரு தடுப்பு, சபைகள் ஒரு தடுப்பு, ஜனங்கள் ஒரு தடுப்பு, பாவங்கள் ஒரு தடுப்பு. இப்படி நிறைய கர்த்தருடைய ஒரு வார்த்தையோ வல்லமையோ அபிஷேகமோ தேசத்துல ஜனங்களுக்குள்ள போகாதபடிக்கு நிறைய தடைகள் இருக்கிறது, தடை சுவர்கள். யோசிச்சு பாருங்க, நிறைய தடைகள் தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகம் என்ன செய்யும்னா அணைகளை உடைக்கிறதையும் சீறி புறப்படுகிறதையும் ஒருவனும் எதிர்கொள்ள கூடாததும் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாததும். அணைக்கு முன்னால வெள்ளத்துக்கு முன்னால எதிர்த்து நிற்க முடியுமா? இல்லை மாப்பிள்ள நான் நின்று வேண்டா, பார்ப்பலாம், நான் பார்க்காததா, நாங்கள்லாம் வந்து குளிக்கிறதே மேலேருந்து டை ஒடிச்சு தான் குளிப்போம், வெள்ளத்தில் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, யானையவே எழுதிட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா நீங்க, பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படி ஒன்றும் இல்லாமல் மடமடம் என்று இடிந்து விழுந்ததை பார்த்தோம். வெள்ளத்துக்கு அத்தனை பவர், நிக்க முடியாது யாரும். அந்த வெள்ளம் சொல்லுதான், ஒருவனும் எதிர்கொள்ள கூடாததும் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாததும் அதற்கு எதிர்த்து நிற்கிற எவனும் அதனுடைய வேகத்தினால இழுப்புண்டு அதனோட கூட இணைந்து போகும்படி அவனை இழுத்து செல்லுகிறதாயும். தன் மட்டில் அந்த அபிஷேகம் போற போக்கில் எதிர்த்து நிற்கிறோம், கையை பிடிச்சி இழுத்துட்டு வாடான்னு சொல்லி கூட்டு போயிருமான். அபிஷேகம் அடுத்த தெருவில் போய் இவர் டிராக்ஸ் கொடுத்துட்டு இருப்பான், இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருவான், மாத்திரும் ஆளை. தன் போக்கிலே தான் அவனை இழுக்கும், இவன் போக்கில் அது வரவே வராது. அப்படி ஒரு அபிஷேகம். அப்போ நெருப்பு. இன்னொன்று வந்து என்னது, இந்த தண்ணி.
ஆகவே என் பிள்ளைகளே, உங்கள் எல்லைகளை ஆயத்தப்படுத்துங்கள், நானே உங்களிடத்திலிருந்து அதை துவக்கம் பண்ணுவேன், அதை என் ஜனங்களுக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளும் தீவிரமாய் புறப்பட்டு பண்ண போகுவேன். அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குவதற்கு இந்த நாட்களிலே அது காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்னியினால் ஒருவனையும், என் பெருவெள்ளத்தினால் இறைச்சலினால் ஒருவனையும், பெருவெள்ளத்தின் அபிஷேகத்தில் ஒருவனையும் நானே நிரப்புவேன். ஒரு ஆளை வந்து அபிஷேகம், ஒரு ஆளை வந்து நெருப்பு, ஒரு ஆளை தண்ணி, இதில் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இனி வருகிற நாட்களில் நீங்கள், இதுதான் முக்கியமானது. இப்போதான் இதில் நம்ம வந்து சில திட்டங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நம்ம கொடுக்குற திட்டம் எல்லாமே இப்படிப்பட்ட திட்டமாக தான் இருக்குது. ஒரு பங்களா கட்டுறான்னு சொன்னால் கட்டிடலாம். ஏதாவது அது சொல்லி உடனே ஒரு பாம்ப்ளெட்டு போட்டு ஆண்டவர் எங்களுக்கு கட்டடம் கட்ட சொல்லி பெரிய கட்டடத்தை காமிச்சு வரைபடமே உட்காந்து பரலோகத்தில் வரைஞ்சி எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து சொல்லலாம். இங்கே பாருங்கள், நமக்கு அவர் செலவு வைக்கிறது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் என்ன செய்யணும்னா, இனி வருகிற நாட்களில் என் ஜனங்களை கூட்டி சேர்த்து அபிஷேகத்திற்காக அவர்களை காத்திருக்க பண்ணுங்கள். இந்த அபிஷேகம் எந்த நேரத்திலும் வரும், இங்கும் ஒன்றும் அங்கொன்றுமாக துவங்கும். அது துவங்கிறதுக்கு முன்னால் நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இனி வருகிற நாட்களில் என் ஜனங்களை கூட்டி சேர்த்து அபிஷேகத்திற்காக அவர்களை காத்திருக்க பண்ணுங்கள், நானே அவர்களை சந்தித்து உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வேன். முதலில் நீங்கள் துவங்கும் பொழுது அது கடினம் போல தோன்றும், ஆனால் வர வர நான் அவர்களை தொட ஆரம்பிக்க அந்த நாலு பேரும் ஒரு இடத்தில் நின்று, அங்கே கூடிவிருக்கிற நாலு பேர் ஒரு இடத்துல நின்று ஜெபம்னா கூட அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் பற்றி கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மேலே இந்த வல்லமை ஊற்றப்படும். ஒரு பெரிய அபிஷேகத்தினுடைய அசைவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல கஷ்டமா இருக்குமா, எப்படி இந்த ஜனங்களெல்லாம் வாங்க கூட்டா யோசிப்பீங்க, என்னங்க இப்போத்தானே வந்துட்டு போனோம், வாயா. கர்த்தர் வந்து அடிக்கடி நம்மெல்லாம் கூடி அபிஷேகத்திற்கு காத்திருந்து ஜெபிக்க சொல்லுகிறார். இந்த மாதிரி நம்ம கூடி வருகிறது வித்தியாசமா இருக்கணும். இது வந்து வேற எதுலையும், இதில் வந்து வேற எந்த காரியத்திற்கு இடம் இல்லை. முழுக்க முழுக்க கர்த்தருடைய வல்லமை வர காத்திருக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அபிஷேகம் இறங்கி வர காத்திருந்தாங்களே பத்து நாள் காத்திருந்தாங்க மேலறை வீட்டில். அந்த பத்து நாள் என்ன ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்கள்? காலைல 9 மணிக்கு ஒரு ஆரம்ப ஜெபம் பண்ணிடுங்க நீங்கள், ரைட்டு. அப்புறம் பேதர் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பைபிள் படிச்சு, சரி ரைட்டு, ஏன்னா படி தெரியாதாப்பா, சரி வேற யாராவது படியா, அடுத்து வேற. அப்புறம் வந்து யூதா எழும்பி ரெண்டு பாட்டு. அப்புறம் நீங்கள், நீ வந்து டீ போடுமா, அம்மாக்கெல்லாம் போய் வந்து டீ போடு. பத்து நாள் கூட்டம் நடத்தினுமேயா, எப்படி நடத்திருப்பாங்க சொல்லுங்கள், எப்படி நடத்திருப்பாங்க? அபிஷேகத்துக்கு காத்திருந்த கூட்டம் அவங்க நடத்தினது எப்படி இருக்கும், நம்ம நடத்தினது எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இது பிரசங்கம் இல்லை, நீங்களும் சொல்லணும் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னால் இந்த ஒருக்கு பாருங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம். ஆரம்ப ஜெபம் பாஸ்டர் ராஜசேகர், இந்த இருக்கு பாருங்கள், கீழே ப்ரோக்ராம் இருக்குது. ஓப்பனிங் ப்ரேயர் பாஸ்டர் ராஜசேகர். அடுத்து வந்து 9:05-9:35 வரைக்கும் ஃபஸ்ட்டு மெசேஜ் ஜோனத்தான் டீமு பாடல், அப்படி போட்டிருக்கோம், ரைட்டு. அப்படி இல்லாவிட்டால் ஒரு ஒழுங்கும் கிரமம் இருக்காது, அது வேற கூட்டங்கள். இப்போ இந்த காத்திருக்கிறாங்கல்ல, இந்த 120 பேர் எப்படி காத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி என்ன தோணுது, பத்து நாள் எவ்வளோ நேரம் இன்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, சாப்பாட்டுக்கு எப்போ இடைவேளை கொடுத்துருப்பாங்க, சோறு கீறு போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, என்ன நடந்திருக்கும், என்ன ப்ரோக்ராம் தான், என்னதாயா ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி பேசினாங்களா, பிரசங்கம் என்ன பண்ணாங்க. இதை நம்ம தெரிஞ்சு இது மாதிரி காத்திருக்கும்படிக்கு நம்ம ஒரு புதிய கூடுகைகளை நம்ம ஏற்பாடு செய்யணும். அதில் வேற எந்த மற்ற காரியங்களுக்கு இடமே கிடையாது. ஆவியானவர் எப்படி நம்ம வந்து உட்காருவோம் அவ்வளோதான், ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான். பாடுன்னு சொன்னால் பாட்டு, ஒர்ஷிப் பண்ணால் ஒர்ஷிப், ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணு, விழுடான்னு சொன்னால் விழுந்துடணும், முகம் குப்புற எல்லாம் விழுந்துடணும், அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு வேற எந்த, அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. கர்த்தர் எந்த திட்டமும் சொல்லலை. ஒன்றே ஒன்று சொன்னார், ஊரை விட்டு போகாத, வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் காத்திரு என்றார். ஒரு நாளா ரெண்டு நாளா பத்து நாள் காத்திருந்தாங்க. இப்போ நம்ம கர்த்தர் இப்போ சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இனி வருகிற காலத்தில் நீங்கள் ஜனங்களை கூட்டி சேர்த்து அபிஷேகத்திற்காக அவர்களை காத்திருக்க பண்ணுங்கள். இப்போ நம்ம அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம எல்லாம் ஒரு டீமாக உட்காந்து காத்திருக்கணும். எப்படி காத்திருப்பது, நமக்கு இப்படியே சொல்லிக் கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி கூட்டம். எத்தனை மணி நேரங்க, 10 மணி நேரம், சரி
ஆரம்பிச்சோம் ஒரு 15 நிமிஷம் போடியா, அடுத்து பாட்டு ஒரு 20 நிமிஷம் போடு, அப்புறம் இவர் ஒரு ஜபக்குறிப்பு ஒரு சொல்லு, அனௌன்ஸ்மெண்ட் இவ்வளோ சொல்லு, ஃபீட்பேக் இவ்வளோ நேரம் கூடு, அதுக்கு இவ்வளோ நேரம் கூடு அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒட்டு மொத்தமாக நம்ம செய்தி நேரத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் கையில். அதெல்லாம் செல்லாது. இனி நாம் காத்திருக்க போகிற இது ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே திட்டம். ஆவியானவர் எப்படி கொண்டு போகிறாரோ அப்படி கொண்டு போகணும், அது காத்திருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், அடிக்கடி என் ஜனங்களை கூப்பிட்டு காத்திருங்கள், நான் அவர்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வேன். முதல்ல அது கஷ்டமாக தான் இருக்கும், கர்த்தரே சொல்கிறார் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வர வர நான் அவர்களை தொட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவர்களில் 4 பேர் ஒரு இடத்துல நின்று ஒரு சின்ன ஜெபம் செய்தால் கூட அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை அந்த அபிஷேகத்தின் வல்லமை பற்றி கொள்ளும், அவர்கள் மேலே அந்த வல்லமை ஊற்றப்படும், ஒரு பெரிய அபிஷேகத்துடைய புரட்சி வெடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அதுக்கு முதல்ல காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வேண்டும். முதல்ல கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த மோசே தேவைப்பட்டான், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த 120 பேர் தேவைப்பட்டாங்க, கடைசி காலத்தின் வல்லமை இறங்கி வருவதற்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். ஏன் அது நீங்களும் நானுமா இருக்கக்கூடாது? அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன் அது நம்மளா இருக்கக்கூடாது? அப்ப என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ வருகிற நாட்களில் ஜனங்களை கூட்டி சேர்த்து அபிஷேகத்திற்காக காத்திருங்கள், தேவனுடைய புதிய அபிஷேகத்தை பூமிக்கு கொண்டு வருகிற என் ஜனங்கள் என்னிடத்தில் திரளாய் கூடி வருவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய உச்ச நிலையிலே நீங்கள் எழுந்து நின்று என்னுடைய காலத்தில் நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தி பொங்கி வருகிற ஜனங்களை கையமர்த்தினாலே என் வல்லமை அவர்களில் தீவிரமாக இறங்கி அவர்களை பற்றி கொண்டு எரிகிறதை பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி அபிஷேகத்திற்கு வழியை திறவுங்கள், கர்த்தர் கொடுக்கிற கட்டளை பாருங்க, திட்டம். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற கட்டளை என்னன்னா அபிஷேகத்திற்கு வழிகளை திறவுங்கள். உங்கள் நடுவிலே அபிஷேகங்களுக்கும் அபிஷேகம் இறங்கி வருகிறதுக்கும் உண்டான வழிகளை திறவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல அந்த அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது அது மிக மெதுவாய் வருகிறதை போல காணப்படும், வர வர அது விருத்தியாகி அதனுடைய எல்லைகள் பெரிதாகி உங்கள் ஊழியங்களின் வழியாக நான் ஒரு பூரணமான வல்லமையை ஜனங்கள் நடுவிலே கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வதாக ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு பெரும் புயல் காற்றினுடைய சத்தம் கேட்குது, வரங்கள் அங்கே மரங்கள் எல்லாம் மரத்தின் இலைகள் எல்லாம் பறக்க காண்கிறேன், பலத்த காற்று பெரும் காற்று ஊழையிடுகிற சத்தத்தை கேட்கிறேன், பலமுள்ளதும் பலவான்களை தகர்க்கிறதும் அதிகாரங்களை உடைக்கிறதும் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுமான வல்லமையின் அபிஷேகமே இந்த அபிஷேகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊழியத்திற்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறது, உங்கள் நடுவிலிருந்து அது துவக்கமாக வேண்டியிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த 3வது அபிஷேகம் என்ன சொல்றார்னா புயல் காற்று மாதிரி ஒரு அபிஷேகம், ஒன்று நெருப்பு, ஒன்று தண்ணி, 3வது காற்று, புயல் காற்று. இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை நிரப்பினா அவன் என்ன செய்வான்னா பலமுள்ள அபிஷேகம், பலவான்களை தகர்க்கிற அபிஷேகம், அதிகாரங்களை உடைக்கிற அபிஷேகம். இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்கிறதுனால தான் ஆட்டம் போடுறாங்க. இந்த அதிகாரங்களை உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே ஊற்றுகிறார். அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமையின் அபிஷேகமே அது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணுக்கிட்டிய தூரம் வரைக்கும் பெரிய மனிதர் கூட்டம் நிற்கிறதை பார்க்கிறேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இதை போன்ற பெரிய கூட்டத்தை சில இடங்களிலே நான் பார்க்கிறேன். திரளான ஜனங்கள் அந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்த காற்றினாலே நிரப்பப்பட்டு இவர்களின் மூலமாகவும் இவர்கள் வாயின் மூலமாகவும் அந்த காற்று புறப்பட்டு சீறி பாய்கிறதை பார்க்கிறேன். அப்படி இந்த காற்று உள்ளே இறங்கி காது வழியா கண்ணு வழியா மூக்கு வழியெல்லாம் வழியே பரவி போகுதான். இப்போ இது ஒரு அபிஷேகம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த அபிஷேகத்தினால ஒன்று நெருப்பை போல, இன்னொன்று என்னவா ஒரு தண்ணீரை போல, 3வது ஒரு அக்னியை போல, காற்றை போல, புயல் காற்றை போல கர்த்தர் காரணங்களை வருகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னும் வந்து ஒரு காரியம் சொல்லியிருக்கார் பாருங்க, அது சொல்ல என் ஜனமே கேள், நீ அறியாத ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் இதுவரை என் ஆவிலே அநேக ஜனங்களை தொட்டதையும் நிரப்பினதையும் இந்த உலகம் பார்த்திருக்கிறது. சில சமயங்களிலே
ஆவியின் அபிஷேகம் மிக வல்லமையாக ஜனங்கள் மேல் இறங்கும் பொழுது அந்த வல்லமையின் அபிஷேகத்தை அக்னியின் அபிஷேகம் என்று அநேகர் தவறாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. ரொம்ப வல்லமையாக இறங்கி ஒரு 10 பேர் சுழன்று கீழே விழுந்து அந்த அக்னின்னு அப்படி அந்த அபிஷேகத்தில் நிரம்பும் போது அக்னி அபிஷேகம் வந்து விட்டது என்று சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அக்னி அபிஷேகத்தின் தன்மை இன்னது என்று இதுவரைக்கும் நீங்கள் இந்த உலகம் பார்த்தது இல்லை, அறிந்து கொண்டதும் இல்லை. நான் அவைகளை வெளிப்படுத்தி அக்னினால் என் ஜனத்தை சந்தித்து என் ஜனத்தை அக்னியின் பரிபூரணத்தினால் நிரப்புகிற புதிய அபிஷேகத்தை கடைசி காலத்துல தான் கொண்டு வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இனிமே தான் வரப்போகுது, இதுவரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி இல்லை. இது ஒரு புதிய வல்லமையும் புதிய அபிஷேகமாக இறங்கி வரப்போகிறது என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, பல செல்லாம் செட்டப்பெல்லாம் மாத்திரணும், மாத்திட்டு புதுசா தேவனுடைய காரியங்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறதுனால இந்த வருஷம் முடிவுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்குவதற்கு நம்ம தலையை முதல்ல கொடுத்துடணும். அல்லேலூயா. இயேசுனுடைய செய்தியை பிரசங்கத்தை 5000 அதிகமான ஆட்கள் கேட்டாங்க, பெருந்திரள் கூட்டம் கேட்டாங்க. 120 பேர் தான் கர்த்தருடைய சித்தத்துக்கு தலையை கொடுத்தாங்க. நீங்க பெரிய கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் அல்ல, 120 பேர் கொண்ட ஒரு சின்ன கூட்டத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை பூமிக்கு கொண்டு வருகிற வழிகளாகவும் வாசல்களாகவும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்பித்தான் இந்த காரியத்தை பேசுகிறார். அப்ப இந்த அபிஷேகம் இறங்கி வரப்போகுது. இதைத்தான் இன்னைக்கு காலையில கர்த்தரின் இடத்தில் காண்பித்த பொழுது அந்த அபிஷேகம் இறங்கி வருகிற நேரம் வந்து விட்டது. இப்ப அதை கொண்டு வந்துட்டேன், எங்க இறக்கி வைக்கணும்னு கேட்கிறாங்க. இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அதுக்கு பிறகு காலையில வந்து விட்டது, அது இத்தனாம் தேதி இங்க வரணும்னா வந்துருச்சையா, நான் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறது? ஒருத்தனையும் காணோம், ஒருவருக்கும் இதை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தவில்லை, ஆயத்தப்படுத்தவில்லை, என் ஜனங்களை கூட்டி சேர்க்கவில்லை. ஆனா அதுக்காக அந்த நேரம் நிக்காது, வந்துருச்சு, அபிஷேகத்தை கொண்டு வந்து விட்டோம், எங்க வைக்கணும் சொல்லு. அப்பதான் யோசிக்கிறேன், உடனே அதை வைக்கிறக்குண்டான தலைகளை ஆயத்தப்படுத்தணும். என் தலையில வையும் ஆண்டவரே, நான் அந்த ஆள் தலையில வையும் ஆண்டவரே, அந்த பிள்ளை தலையில வையும் ஆண்டவரே, உங்களை கொண்டு வந்து நான் கர்த்தருடைய முன்னால வச்சு இங்க வையும் ஐயா அப்படின்னு நான் சொல்லணும் இல்ல? அதுக்குதான் இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் வருகிற புதிய அபிஷேகம். அபிஷேகம் என்றால் என்ன, நாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அபிஷேகம் என்றால் ஒரு புதிய காரியத்தில், வேதத்தில் அபிஷேகம் என்ற பதம் பிரதிஷ்டை செய்வது என்ற கருத்திலே தான் பெரும்பாலமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆளை அப்பாயின் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுற பாருங்க, அதுக்கு பேர் தான் அபிஷேகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இந்த இனி வருகிறது அபிஷேகமாக இருக்கிறதுனால அபிஷேகத்தை குறித்து ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன முக்கியமான சில டிப்ஸ் மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் என்றால் எதுவும் அல்ல. அபிஷேகம் என்பது வந்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஒரு காரியத்திற்காக, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்திற்காக ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ பிரதிஷ்டை பண்ணி ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் அனாயின்டிங். அந்த காலத்தில் எதெல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பொருட்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்க வேண்டிய பொருள், கர்த்தரிடத்திலே கர்த்தருக்குன்னு பயன்படுத்த வேண்டிய காரியங்களை பிரதிஷ்டை பண்ணி, அதை அதை தவிர வேற எதற்கும் உபயோகப்படுத்துவதில்லை. ஆலயத்தில் வச்சிருக்க எடுத்து வச்சுட்டு வேற எதுவும் செய்யறதில்லை, அது ஆலயத்துக்கு தான். அப்போ இந்த பொருட்களுக்கு ஒரு அனாயின்டிங் கொடுத்துருக்கிறாங்க. யாத்ராம புஸ்தகம் 30வது அதிகாரம் 25-28 உண்டான வசனங்களை வாசிப்பீர்களானால் அதில் சொல்கிறாங்க பாருங்க, அபிஷேகம் எதுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வதைப் போல, யாத்ராகமம் 30:25-28 அதனால் பரிமள தைலக்காரன் செய்வதைப் போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்க கடவுது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும், அதனாலே எதையும், ஆசரிப்பு கூடாரத்தையும், சாட்சி பெட்டியையும், மேஜையையும், அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும், குத்து விளக்கையும், அதன் கருவிகளையும், தூப பீடத்தையும், தகனபலி பீடத்தையும், அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும், தொட்டியையும், அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி. அப்போ பொருட்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். ரெண்டாவது, மனிதர்களை, ஊழியர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் பண்ண பிறகுதான் அவர்கள் அந்த பணிக்கென்று பிரத்யேகமாக நியமிக்கப்படுகிறார்கள். அந்த அபிஷேகம் பண்ண பிறகுதான், சும்மா வந்து யாரும் போயிட முடியாது. ஆரோன் கூப்பிட்டு நீ பாட்டுக்கு அந்த கோயிலில் மணி அடிக்க சொல்லி அப்படிலாம் போக முடியாது. அங்கே அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி அவர்களை முறைப்படி ஏற்படுத்தணும். யாத்ராம 30வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, மனிதர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தம் பண்ணுவாயாக.
மூணாவது இடங்களை, இடம் இருக்கு பாருங்க, இடத்தை அபிஷேகம் பண்ணிடுறாங்க. அதில் யாத்ராமம் 40:9 சொல்லுது, அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணுவாயாக. வாசஸ்தலத்தில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி அதில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். நாலாவது அபிஷேகம், அபிஷேகங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கு பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பலிபீடம் ஆல்டர், அந்த பலிபீடத்தை அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தகன பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்து, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாக இருக்கும் என்று யாத்ராமம் 40:10 சொல்லுகிறது. அபிஷேகம் என்றால் இன்னொரு கருத்தில் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு வைக்கிற ஒரு கிரீடம், அதாவது ஒரு அதிகாரத்தை கொடுப்பது. ஒரு ராஜாவை எழுப்பி ஒரு ராஜாவின் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சா எப்படியோ, அபிஷேகம் என்பது கிரீடம். கிரீடம் என்றால் நாம் ஆளுமை செய்வதற்கான, ஒரு காரியத்தை செய்வதற்கான அதிகாரம் என்பது பொருள். முதல்ல வந்து பிரதிஷ்ட, ரெண்டாவது அபிஷேகத்தினுடைய மற்றொரு கருத்து, அபிஷேகம் என்பது உங்கள் மேல் வைக்கப்பட்ட அதிகாரத்திற்கான திறவுகோல், ஒரு மனிதனுக்கு வைக்கக்கூடிய கிரீடம் மாதிரி. கிரீடம் வைத்து விட்டாலே என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து அவன் மேலே தலையில் வந்து கிரீடத்தை வச்சுட்டாங்க, அந்த காலத்தில் கிரீடத்தை வச்சுட்டாங்கன்னா அவனை ராஜாவாக்கி விட்டார்கள், தேசத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும் அவன் கையில் கொடுத்து விட்டார்கள். அப்போ இந்த அபிஷேகத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க, லேவியராகம புஸ்தகம் 21:12, அவர் என்ன சொல்கிறார்னா 21:12, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக, ஏனென்றால் அது தேவனுடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அபிஷேக தைலம் என்ற கிரீடம், கிரீடம் என்பது அலங்கார பொருள் அல்ல. நீ நல்லா பாருங்க, கிரீடம் என்பது அலங்கார பொருளா? இல்லை, அது ஒரு அதிகாரத்தினுடைய அடையாளம். எவ்வளோ போய் நகை வாங்குறீங்களே கடையில், என்னைக்கா கிரீடம் வாங்கியிருக்கீங்களா? அது ஆபரணம் அல்ல, அது அதிகாரத்தின் அடையாளம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அபிஷேகம் என்பது அவன் தலையில் வைக்கிற கிரீடம், அவன் கைகளில் கொடுக்கிற அதிகாரம். அப்போ எதற்காக எல்லாம் கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார், அந்த காலத்தில் வேதத்தில் எதற்காக அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒருவனை அபிஷேகம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அது ஆவியினாலே அங்கீகாரம் செய்யப்பட்டு அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் அந்த வாசல் வழியாக தான் முதல்ல உள்ளே வரணும், அனாயின்டிங். ரெண்டாவது காரியம், பொறுப்புகளை ஏற்படுத்துவதற்கு, ஒருவன் கையில் பொறுப்பை கொடுப்பதற்கு முன்னால் ஒரு அனாயின்டிங். அப்போ கர்த்தர் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு, உங்களை ஊழியம் செய்ய வைக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் கைகளில் சில அதிகாரங்களையும் சில பொறுப்புகளையும் கொடுப்பது தான் இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம். 1 Samuel 9:16 சொல்லுகிறது, நாளை இந்நேரத்திலே பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் நான் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை அதிகாரத்தை கொடுத்து அவனை ஏற்படுத்தி வைப்பதற்காக. மூணாவது அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக. ஒரு ஆள் வந்து நான் என்னை முழுசாக பயன்படுத்துங்க, என்னை ஒரு அடிமையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அபிஷேகம் கொடுத்தாச்சுன்னா, அவனுடைய ஒப்பு கொடுத்தலை அங்கீகரித்து விட்டார்கள் என்பது பொருள். ஒப்பு கொடுத்தலை அங்கீகரிச்சிட்டாங்க என்பது அதனுடைய பொருள். அப்போ இதுதான் அபிஷேகத்தினுடைய தன்மை. அபிஷேகத்தில் இரண்டு வகை அபிஷேகம் இருக்கிறது. ஒன்று சடங்காச்சாரமாக செய்யப்படுகிற அபிஷேகம், சடங்கு வெளி அடையாளத்துக்கு ஒரு தோற்றத்திற்கு செய்யப்படுகிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் எண்ணெயினால் செய்யப்படுகிறது. எண்ணெய், அதுக்குன்னு ஒரு அபிஷேக எண்ணெய் என்று ஒரு எண்ணெய் வச்சுருப்பாங்க. அதுதான் ஆசாரியர்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசிகள் தங்களுடைய இடுப்பில் ஒரு கொம்பில், ஆட்டுக்கிடாவுடைய கொம்பில் அதை உள்ளே ஓட்டை போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி இடுப்பில் கட்டி வச்சுருப்பாங்க அபிஷேகம் பண்ணுவதற்கு. அபிஷேகம் என்பது எண்ணெயினால் உண்டாகிற அபிஷேகம் என்பது மனிதர்கள் செய்வாங்க. யார் யார் செய்வாங்கன்னு கேட்டால், ஆசாரியர்கள் செய்யலாம், மூப்பர்கள் செய்யலாம், ஜனங்கள் கூடிக்கொண்டு செய்யலாம். இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுவது. ஒரு இடத்த பிரதிஷ்டை பண்ணுமா, அப்படி வந்து எண்ணெய் பூசி அப்படி வைத்து இந்த இதெல்லாம் டேபிள்லாம் அபிஷேகம் பண்ணலாம், மனிதர்களை அபிஷேகம் பண்ணலாம்.
யார் யார் பண்ணலாம்? மூப்பர்கள் பண்ணலாம், ஆசாரியர்கள் பண்ணலாம், தீர்க்கதரிசிகள் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். இது மனிதர்கள் செய்வது பரலோகத்தின் காரியத்தை நாங்கள் இங்கே பூமியில் அங்கீகரிக்கிறோம் என்பதற்காக சடங்காச்சாரமாய் செய்யப்படுகிற அபிஷேகம். ரெண்டாவது ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இது ஆவியினால் செய்யப்படுகிற அபிஷேகம். இது ஆவிக்குரிய காரியங்களை ஒருவன் செய்வதற்காக விசேஷமாய் அவனை அபிஷேகம் பண்ணுவது. இதை யார் செய்யணும்னு சொன்னா கர்த்தர் தான் செய்ய முடியும். ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 1:21 சொல்லுகிறது, நான் உங்களோட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் யார் அபிஷேகம் பண்ணினார்கள் அப்படின்னு கேட்டால், எண்ணெயினால் உண்டான பிரதிஷ்ட அபிஷேகம் மூப்பர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கர்கள் போன்றவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இனி வருகிற அபிஷேகம் என்பது தேவனுடைய ஆவியினால், தேவனால் செய்யப்பட வேண்டிய அபிஷேகம். கர்த்தர் தான் செய்யணும் இந்த அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பது பொருள். அங்கீகரிக்கப்படாமல் ஒரு வந்து ஊழியம் செய்ய முடியாது. செய்ய முடியுமா? ஒரு போலீஸ் வந்து ரோட்டில் நின்று ஒருத்தனை அடிக்கிறான், அடிக்க முடியுது. ஒருத்தனை கைது செய்ய முடியுது, நீங்களாம் கைது செய்ய முடியுமா? அந்த அந்த காரியத்திற்கு ஒருவனை எழுப்பி வச்சா தான், ஏற்படுத்தினா தான். ஒரு இராணுவ வீரன் ஒரு கன் எடுத்து எதிரியை சுட்டானா கொலை இல்லை, அது பேர் கடமை. ஆனால் நீங்கள் நானும் செஞ்சோம்னா பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவான். அப்போ இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பதற்காக, ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆவியினால் செய்யப்படுவது ஒரு அபிஷேகம், அனாயிண்டிங். இந்த அபிஷேகம் என்பது கர்த்தரின் கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்றும், கர்த்தர் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்ததை அங்கீகரித்ததற்கான அடையாளம் என்றும் நம்ம அடையாளம் கொள்ளலாம். அப்போ கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய வச்சு அவர் நம்மோடு கூட அவர் தங்கியிருக்கிறார். இந்த அபிஷேகம் என்பது வந்த உடனே அபிஷேகத்தின் அடையாளம் என்ன, ரகசியம் என்ன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். உங்கள் மேலே ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்துவிட்டால், அந்த அபிஷேகம் வந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களோட தங்க ஆரம்பித்து விடுவார். அதுதான் அடையாளம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் நடுவிலே தங்க ஆரம்பித்து விடும். 1 Samuel 16:13 சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அபிஷேகம் வந்து விட்டதானால் அந்த குறிப்பிட்ட வல்லமை உங்கள் நடுவிலே என்னைக்கு உங்களை தொட்டுச்சோ அன்னைக்கிருந்து தொடர்ந்து உங்களோட அவர் தங்கி விடுவார். இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இரண்டு விதமான அபிஷேகங்கள் இருக்கிறது. ஒன்று, உங்களை கடவுளுடைய ஜனங்கள் என்று அடையாளப்படுத்துவதற்காக ஒரு அபிஷேகம். அவர் ஆவியிலே, அந்த படியிலே அவர் ஆவியிலே உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தார். இது எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் நீங்கள் கர்த்தருடைய ஜனம் என்பதை அடையாளப்படுத்துகிற அபிஷேகம். இது வேற. ரெண்டாவது ஒன்று இருக்குது, அபிஷேகம் என்பது கர்த்தருக்கென்று விசேஷித்த வேலைகளை செய்வதற்காக அவன் அவனுடைய பிரயோஜனத்திற்கு ஏற்றபடி கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே பொழிந்தருளப்படுவது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அபிஷேகத்தில் எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க. தண்ணி மாதிரி ஒரு அபிஷேகம், பலவான்களை கட்டுகிற புயல் காற்றை போல ஒரு அபிஷேகம், நெருப்பை போல ஒரு அபிஷேகம். நாம் என்ன நினைச்சிருப்போம், நாங்கள் ஒரு காலத்தில் கூட்டத்துக்கு வந்த பொழுது எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணி கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷை பேச, அது வேற. அந்த அபிஷேகம் நீங்கள் கடவுளிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள், உன் ஒப்படைத்தலை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீ என்னுடைய ஜனம் என்றும் ஜாதி என்றும் நான் உன்னை அடையாளப்படுத்துகிறேன். அதான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம். அதுதான் அந்த ஆவியினுடைய அதிகாரத்தில் அப்பா பிதாவே என்று அழைக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் பாக்கியம். அதோடு நின்றக்கூடாது, அதற்கு அடுத்து நீங்கள் தேவனுக்கென்று விசேஷித்த வேலைகள் செய்வதற்கு கர்த்தர் உங்களை எழுப்பும் போதெல்லாம் அந்தந்த வேலைக்கும் அந்தந்த விதமான வல்லமைக்கும் உரிய ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தர் ஒரு மனிதனை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நான் சபையை நடத்தணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அபிஷேகம். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு சொன்னால் அதற்கு ஒரு அபிஷேகம். நான் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி காமிக்கணும், அதுக்கு ஒரு அனாயிண்டிங். ஒவ்வொரு விசேஷித்த வேலைகளை செய்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பணும். அதனால தான் கர்த்தர் அங்கே சொல்ல, நான் உங்களுக்கு
தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியினாலும், அதுதான் ஆவியில் கொடுத்தாச்சே போதும் இல்லை, ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆவி அப்புறம் அக்னி. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் உங்கள் கைகளில் கர்த்தர் கொடுக்கிற பொறுப்புகள் மிகுந்து வரும் பொழுது, ஒவ்வொரு பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்து உன்னை அடையாளப்படுத்தும் போதெல்லாம் ஒரு புதிய அபிஷேகத்தினால் உன்னை பிரதிஷ்டை பண்ணுகிறார். என்னைக்கோ வாங்கின அபிஷேகம் இல்லை, அது அடிப்படை அபிஷேகம், எல்லாருக்கும் உரியது. அதோடு இல்லை, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது, அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்த உடனே அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற வல்லமை உங்களோடு நிரந்தரமாய் தங்கிவிடுகிறது. இன்னைக்கு ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அக்னியின் அபிஷேகத்தை தந்து, அக்னியின் அபிஷேகம்னா என்ன வரும், நீங்கள் எழுந்து பேசும் பொழுதே ஜனங்கள் உடனே ரட்சிக்கப்படுவாங்க. உன்னை ஒருத்தன் தொட்டானா அவன் அந்த அக்னியிலே தொடப்படுவான், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நெருப்பாய் புறப்படும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிருச்சுன்னா இறங்கின நிமிஷத்திலிருந்து அந்த கிரிகளை செய்கிற வல்லமை உங்களோட கடைசி வரைக்கும் தங்கியிருக்க ஆரம்பிச்சிடும். கூட்டம் முடிஞ்சோன்னே அவர் போயிட மாட்டார், வந்துட்டாரா கடைசி வரைக்கும் கூட இருப்பார். அதுதான் வசனம் சொல்லுது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தார். உங்களுக்கு ஒரு பலத்த காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணா அபிஷேகம் பண்ணிட்டு உங்களை அனுப்பிட மாட்டாரு, உங்களோடய அன்னைக்கு இருந்தே தங்கிடுவார். அது ஆரம்பம், அதுதான் வசனம் சொல்லுது. அவர் நம்மோடு கூட தங்கி இருந்து என்ன செய்கிறார் என்றால், அது என்ன செய்வதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரோ அதெல்லாம் உங்களை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. உங்களை அறியாமலே உங்களை பேச வைக்கிறார், உங்களை அறியாமலே உங்களை கையை நீட்ட வைக்கிறார், அறியாமலே உன்னை விழித்து பார்க்க வைக்கிறார், அறியாமலே ஜனங்களை உன்னை நோக்கி ஈர்க்க வைக்கிறார், நீங்கள் அறியாமலே எல்லா விதமான அரண்களை நிர்மூலமாக்க வைக்கிறார். ஆவியானவர் உள்ளே இருந்துட்டு எதுக்கு வந்தாரோ, எந்த அபிஷேகத்தை உனக்குள்ளே கொடுத்தாரோ அந்த அபிஷேகத்தை செயல்பட வைக்கிறார். உங்களுக்குள்ள இருந்தனும் கிரீசை வைக்கிறார், அதற்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். அதுதான் அந்த அபிஷேகம். அபிஷேகம் பண்ணி கர்த்தர் ஒரு மனிதனோடு தங்கியிருந்து விசேஷித்த கிரியைகளை விசேஷத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவர்களோட கூட தங்கி தாபரிக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்தை கொடுக்கும் போதும் ஒரு அனாயின் வரும். அபிஷேகம் என்பது ஒரு நாளில் கிடைக்கிற அபிஷேகம் அல்ல, இந்த அடிப்படை அபிஷேகம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு தடவை வரும். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஒப்பு கொடுத்த உடனே நீ என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, நான் உன்னு மேலே என் அபிஷேகத்தை வைத்து அடையாளம், அது இல்லை. ஊழியத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு அபிஷேகம் இருக்கிறது. ஊழியத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க, இந்தா நீ ஒரு கிறிஸ்தவன், நான் உன்னோடு தங்கி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர், இது நீங்கள் இனி அவரை அப்பா பிதாவின்னு கூப்பிடலாம், அவரோடு கூட பேசலாம், ஜெபிக்கலாம், காரியங்களை கேட்கலாம், இதுதான். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் விசேஷித்த வேலை செய்ய வரும் பாருங்க, அந்த ஒவ்வொரு முறை வேலை செய்ய வரும் பொழுதும் கர்த்தர் உங்களை ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தில், அதற்குண்டான அபிஷேகத்தில் நிரப்பித்தான் அந்த வேலைக்கு உங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அது இல்லாமல் செய்ய முடியாது. அந்த அடிப்படை அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு எல்லா வேலையும் செய்ய முடியாது உங்களால். அந்த அபிஷேகத்தில் அந்த அடிப்படையில் கொடுத்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது, ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது, ஒரு சபை நடத்திட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பாருங்க, ஆண்டு சொல்றாரு அப்பா பிதாவே என்று அழைக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தர்றேன்னு சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு இந்த விசேஷித்த வேலைகளை செய்ய நான் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 4:18 ஏசையா தீர்க்கதரிசி 61 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உங்க மேலே இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். எதற்கு இருக்கிறார் தெரியுமா? இவர் மேல சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கும் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவர், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். எதுக்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை பாருங்க. இவரை கர்த்தர் எதற்கு அபிஷேகம் பண்ணினாரா? என்னை தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல அபிஷேகம் பண்ணினார். இன்னொரு இடம் சொல்லுது, உங்களை அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரம் அது வேற. இது பாருங்க, ஒரு விசேஷித்த வேலை செய்வதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில இருக்கணும், அதற்குண்டான அபிஷேகம் உண்மையில இருக்கணும். பிரசங்கிக்கும் படிக்கும் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசித்தம் பண்ண
என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் அந்த அனாயிண்டிங் பண்ணி அதற்குண்டான அதிகாரம் அதற்குண்டான வரங்களை கர்த்தர் கொடுத்தாதான் நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். அப்போ இனி வருகிற நாட்களில் தேவன் நமக்கு நாம் பார்த்த பொழுது இதில் மூணு காரியம் சொல்லியிருக்கிறது. நாலாவது ஒரு காரியம் இருக்கிறது, நாலாவது ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் ஒரு அபிஷேக தைலத்தினால் உண்டான அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே வந்ததுன்னா அவன் என்ன செய்வான், கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற திரளான சந்ததியை ஜனங்களை பிறப்பிக்கிறவனாய் மாறுவான். பிறக்கிறவனான அவனுக்கு வந்து பிள்ளை பிறக்கிறது இல்லை, அவனுடைய ஊழியத்தின் மூலம் அவன் செய்கிற கிரியைகளின் மூலம் சீஷர்கள் தொகை பெருகினதை போல இந்த அபிஷேக தைலத்தில் ஒரு பெரும் திரள் கூட்டம் ஆள் கிளம்புவாங்க, அவர்களை பிறப்பிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த நாலு அபிஷேகம் தான் இப்போ நம்ம வந்து இப்போ செய்தி இல்லை, நாலு அபிஷேகம் தான் பூமியில் இறங்கி வரணும், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். கர்த்தர் சொல்கிறார் அதுக்குண்டான நேரம் வந்து விட்டது, இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன் நேரம் வந்து விட்டது, அதை கொண்டு வருவதற்கு ஆட்களும் வந்துட்டாங்க. இந்த அபிஷேகம் இறங்கி வரும், என் ஜனங்களை கூட்டுங்கள் என்று கர்த்தர் ஏற்கனவே கட்டளை கொடுத்து விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த அபிஷேக தைலத்தை வச்சுட்டு எங்கே இறக்கி வைக்கணும்னு கேட்குறாங்க. இனியும் நம்ம சும்மா இருந்தால் வந்தது எடுக்கப்பட்டு போய்விடும். இப்படி தான் பேதுரு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு நல்ல பசி நேரம் உட்கார்ந்துருக்கிறார் வெளியே, உட்கார்ந்துருக்கும் பொழுது திடீர்னு உள்ளே சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவரை சாப்பிட கூப்பிட்றாரு பசி, வெளியே உட்கார்ந்துருக்கிறார், திடீர்னு ஒரு தரிசனம், பேதுரு கண்ட தரிசனம், மேலே வானத்திலிருந்து ஒரு கூடு அப்படியே இறங்கி வருது, ஒரு பெரிய கூண்டு அப்படியே இறங்கி வருது. உள்ளே பார்க்குறாரு பலவிதமான மிருகங்கள் இருக்கிறது, அது எல்லாமே தீட்டுள்ள மிருகங்கள். லேவியராம புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா அதில் வந்து ஆண்டவர் சொல்றார் எதெல்லாம் சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, பன்றி சாப்பிடாத, அந்த கருடன் சாப்பிடாத, கழுகு சாப்பிடாது அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பிட வேண்டியது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தீட்டுள்ள பிராணிகள் என்று கர்த்தர் வச்சிருப்பார். இவர் இந்த கூடையை பார்க்குறார், கூடையில் இருக்கிற முழுசும் யூதர்கள் சாப்பிடாத சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன அந்த பறவைகளும் மிருகங்களும் பாம்பு ஓணம் பூரான் இதெல்லாம் உள்ளே இருக்கு. அப்படியே கர்த்தர் அதை பார்க்குறார், அப்படியே அப்படியே வந்து தரையில் இறங்கி வருகிறது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார் பேதுரு எழுந்து அடித்து புசி அப்படின்னு சொல்கிறார். பேதுரு இப்போ நல்லா பசியில் இருக்கிறாரு, அதை நீங்கள் கவனிக்கணும். ஆண்டர் எப்போ சொல்லார் பாருங்கள், பசி மிகுதியில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஆள் உள்ளே சமையல் நடந்துகிட்டு இருக்கு, தரிசனத்தை கொடுத்து சாப்பிடு. பசியில் இருக்கிற நேரத்தில் எவனாவது பசி வந்தால் பத்தும் பறந்துடும், ஆனால் இவர் என்னென்னா புலி பசித்தாலும் புல் திங்காத ரகம் நம்மால், எனக்கு பசிதான் ஆனால் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், ஏனென்றால் இதுவரைக்கும் நான் ஒரு யூத பாரம்பரியத்தில் இருக்கிறவன், என் வாய்க்குள்ளே இதெல்லாம் ஒரு நாள் கூட போனதில்லை, நான் சாப்பிட்டதில்லை என்றவர் பேசிக்கொண்டு என்றவர் அவரோடு கூட சொன்னார். சொன்ன உடனே என்ன செய்ததுன்னா அந்த கூடை அப்படியே மேல் நோக்கி எடுக்கப்பட்டு விட்டது, மேல் நோக்கி. இதை போய் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணார் பேதுரு, என்னை கர்த்தர் புறஜாதிகளுக்கு நடுவில் அந்த என்ன தரிசனத்தின் அர்த்தம் என்னன்னு அப்படின்னு சொன்னால், அதில் காணப்படுகிற அந்த தீட்டுள்ள மிருகங்கள் எல்லாம் புறஜாதி ஜனங்களை குறிப்பிடுகிறது, விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களை குறிப்பிடுகிறது, நீ போய் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, அவர்களுக்கு ஊழியம் செய் அப்படின்னு கர்த்தர் என்னை ஏவினார், எனக்கு அந்த தரிசனத்தை காமிச்சார் அப்படின்னு இவர் போய் சொல்றார். அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது, என்ன தெரியுமா, அவர் பார்த்த அந்த தரிசனத்தில் கர்த்தர் காண்பிச்ச காரியத்தை பேதுரு சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, அவன் கண்கள் காண அது மறுபடியும் எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. அந்த கூட தான் பவுல் கையில போய் கிடைச்சிருச்சு. பவுல் தான் போய் அந்நியர்களுக்கு புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தார், பேதுரு அப்படி அறிவிக்கல. பேதுரு அங்கே மேல வந்து ஒரு பிஷப் மாதிரி உட்கார்ந்து அந்த சபைகளை நிர்வாகம் பண்ணுவதும் யூதர்களுக்கு அங்கிருந்த மெயின் சர்ச்சில் மெயினாக இருக்கக்கூடிய அவங்களோட அமைப்பில் மூப்பனாக இருந்தார் பேதுரு. பவுல் தான் புறஜாதிகளின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டு புறப்பட்டு போனார். பேதுரு அவர் கண்ட தரிசனத்துக்கு அர்த்தம் இதுதான், அங்கே உள்ளே வருகிறது இவர் தன் பாரம்பரியத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்கள் ஜாதி என்ன தெரியுமா, நாங்கள் இதெல்லாம் வந்து யாரையும் பேச மாட்டோம், தொடமாட்டோம், தண்ணி கூட குடிக்கோம், சரிப்பா போ எடுத்துகிட்டு போயிட்டார். அவன் கண்கள் காணது மறுபடியும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று எழுதியிருக்கு, அதுதான் அர்த்தம். பேதுருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி தான் இப்போ கர்த்தர் இறங்கி வந்து விட்டார், எங்கே வைப்பது என்று கேட்கிறார். நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா மறுபடியும் இது மறுபடியும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும், அதான அர்த்தம். அப்போ இது நம்ம தீவிரமாக செயல்படுகிற நேரம். இப்போ உட்காந்து சட்டம் பேசி கொண்டிருக்கக்கூடாது, என்ன செய்யலாம் யோசிக்கக்கூடாது, உடனே கீழ்ப்படியணும். ஒரு சின்ன கேப் கொடுத்தார், கொடுத்த உடனே அது மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. நீங்கள் சின்ன கேப் கொடுத்தீங்கன்னா
அடுத்து தேவன் செய்ய வேண்டிய காரியம் தடைபட்டு போய்விடும். கர்த்தர் பேசினார், வந்துருச்சு, சொன்ன தேதி வந்துருச்சு, சொன்ன நாட்கள் வந்துருச்சு, அனுப்பப்பட்ட ஆட்கள் வந்துட்டாங்க, 4 தேவ தூதர்கள், அதற்கு சாட்சியிடுவதற்கு 4 பரிசுத்தவான்கள் வந்துட்டாங்க, பூமியில் இறங்கிட்டாங்க, கையில் ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டாங்க, அதை உடனே என்ன செய்யணும், இறக்கி வைக்கணும், எங்கே இறக்கி வைப்பது என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம அடுத்து தீர்மானமாக சில காரியங்களை ரொம்ப தீவிரமாக யோசித்து ரொம்ப நாள் செல்லாது நம்ம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க போகிறோம்.